أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்கும் பெருமரியாதைக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராஜபாளையம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஒரு நாள் தர்பியா வகுப்பிலே சூனியத்தை நம்புவது இணை வைப்பே என்ற தலைப்பின் கீழாக பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், நவீன இந்த காலத்திலே தௌஹீத் என்ற போர்வையில் பிரச்சாரம் செய்யக்கூடிய சிலர் புகாரியிலே ஒரு செய்தி வந்துவிட்டால் அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும், அது இணை வைப்பை ஷிர்கை போதிக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சரிதான் என்பது போன்ற சில பிரச்சாரங்களை, அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒரு யூதன் சூனியம் வைத்து அதனால் நபிகள் நாயகம் அவர்களே முடக்கப்பட்டார்கள், 6 மாத கால அளவுக்கு பாதிப்புக்குள்ளானார்கள், இதை நம்ப வேண்டும் என்று ஆங்காங்கே பிரச்சாரம் செய்வதை நாம் காண்கின்றோம். ஆகவேதான் இந்த தௌஹீதினுடைய அடிப்படையை ஷிர்க் என்ற மாபாதகத்திலிருந்து நம் மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த தலைப்பின் கீழாக நான் பேச பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஷிர்க் என்பது நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய பாவம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னல்லாஹ லா யஃஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யஃஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியவர்களுக்கு அவன் மன்னிப்பான் என்கிறான். உமை யுஷ்ரிக் பில்லா ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ, ஷிர்கு வைக்கிறார்களோ, அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம், சொர்க்கம் தடுக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கது ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கபலிக லயன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக்க. நபியே, உமக்கு முன்னால் உள்ள நபர்களுக்கும் நாம் இதை சொல்லியிருக்கிறோம், உமக்கும் இதை நாம் வஹியாக அறிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான், ஒரு பேச்சிற்கு நீங்கள் இணை வைத்தால் கூட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய இடத்துல வேற யாரையும் வைத்து நம்ம வழிபடக்கூடாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய வல்லமைய, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றலை யாருக்கும் பங்கு போட்டும் கொடுத்து விடக்கூடாது. இதுதான் தௌஹீத் நமக்கு கற்றுத்தரக்கூடிய முக்கியமான பாடம். இந்த முஸ்லீம் சமூகத்தில் அல்லாஹ்வுக்கு மனைவி இருப்பதாக யாரும் நம்புவது கிடையாது, அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் இருப்பதாக யாரும் நம்புவது கிடையாது, அல்லாஹ்வை போன்ற இன்னொருவன் இருக்கிறான் என்று யாரும் நம்புவது கிடையாது. அது தெளிவாக இணை வைப்பு என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். எதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது? மக்கத்து காஃபிர்களுடைய நம்பிக்கையை குறித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் திருமறை குர்ஆனிலே. அதை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது திருமறை குர்ஆனுடைய மூமினூன்ல 88-89 குல் மம்பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷை வஹுவ யுஜீரு வலா யுஜார். அனைத்து பொருட்களையும் தன் கைவசத்தில் வைத்திருக்கிறானே, அவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான், மம்பியதிஹி, எவனுடைய கையில் அதிகாரம் இருக்கிறது? மலக்கூத்து குள்ளி ஷையின், அனைத்து பொருட்களுடைய அதிகாரம் எவன் கையில் இருக்கிறது என்று நபியை நீங்கள் கேளுங்கள். வஹுவ யுஜீர் வலா யுஜார், யாராலும் அவனை பாதுகாக்கவும் முடியாது, அவன் பிறரை பாதுகாக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். நீங்கள் அறிந்தால் இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் பதில் சொன்னார்கள், சயகூலூன அல்லாஹ், ஒவ்வொரு பொருளையும் ஆட்சி அதிகாரம் வைத்திருப்பவன் அல்லாதானே, பாதுகாப்பவன் அவன்தானே என்று பதில் கொடுத்தார்கள் காஃபிர்கள். இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் உங்களிடத்தில் என்னிடத்தில் கேட்டாலே என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு பொருட்களுடைய அதிகாரத்தை அவன் தான் வைத்திருக்கிறானா என்றால் ஆமாம் என்போம். இதைத்தான் மக்கத்து முஷ்ரிக்குகளும் சொல்கிறார்கள். அதே போல
அன்கபூத் என்ற அத்தியாயத்தில் 61 அல்லாஹ் சொல்றான், வலையின் சால் தகும் மன் ஹலக சமாவாத்தி வல் அர்த் வ சஹர ஷம்ஸ வல் கமர் லயகூலுன்ன அல்லாஹ். அந்த மக்கத்து முஷ்ரிக்குகளின் நபியே நீங்கள் கேளுங்கள், வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று கேளுங்கள், சந்திரனை சூரியனை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் யார் என்று கேட்டால் லயகூலுன்ன அல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்கள் பதிலளிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலையின் சால் தகும் மன் ஹலக்க சமாவாத்தி வல்லர்து லயகூலுன்ன ஹலக்கஹுன்னல் அஸீஸுல் அலீம், நபிய வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் மிகைத்தவனும் அறிந்தவனுமான அல்லாஹ்தான் இதனை படைத்தான் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை மிகைத்தவன் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள், அல்லாஹ் அறிந்தவன் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள், வானத்தை படைத்தவன் அல்லாஹ் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள், பூமியை படைத்தது அல்லாஹ் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள், ஒட்டுமொத்தத்தினுடைய படைப்பினுடைய ஆட்சி அதிகாரம் அவனுடைய கையில் தான் இருக்கிறது என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்துதான் அல்லாஹ் காஃபிர்கள் என்று சொல்கிறான், அவர்களை பார்த்துதான் அல்லாஹ் முஷ்ரிக்கு யா ஐயுஹல் முஷ்ரிகூன் முஷ்ரிக்குகளே என்று கூப்பிடுகிறான் அல்லாஹ். என்ன காரணம், அல்லாஹ்வை போன்று இன்னொரு அல்லாஹ்வை வணங்கினாங்களா, இல்லை, அவர்கள் சிலைகளை ஏற்படுத்தி வணங்கினாங்க, மனாத் லாத்து உஸ்ஸா மனாத்து போன்ற பல கற்சிலைகளை ஏற்படுத்தி வணங்கினாங்க, அல்லாஹ் என்று நினைத்து வணங்கலை. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஹா உலாஇ ஷுஃபாஉனா இந்தல்லாஹ், இவர்கள் எல்லாம் இந்த நல்லடியார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள், ரெக்கமெண்டேஷன் செய்வாங்க என்பதற்காக வணங்குகிறோம் என்று சொன்னார்களாம். மா யுகர்ரிபூனா இலல்லாஹி இல்லா ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் இவர்கள் எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி வைப்பார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த நம்பிக்கையும் இந்த ஷிர்க் அதில் வரக்கூடிய விஷயத்தில் நமக்கு என்ன படிப்புன தெரியுமா, அல்லாஹ்வுடைய ஆற்றலை அல்லாஹ்வுடைய வல்லமையை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது கூட ஷிர்க் என்று அல்லாஹ் புரிய வைக்கிறான். ஒரு சமூகமே குஃபுரில் ஷிர்க்கில் இருந்ததுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய வல்லமையை புரியாததுனால தான், அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரியாததுனால தான் பங்கு போட்டு கொடுத்து விட்டார்கள். அப்போது இதில் முதல் விஷயம் என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எல்லாமே கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, மனிதனுக்கு படைப்புக்கு அந்த ஆற்றல் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, வேற எந்த படைப்புக்குமே அந்த உதவி செய்யக்கூடிய ஆற்றல் கிடையாது. இப்படி தனித்தனியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்பு இருக்கு பாருங்க, இந்த ஒரு பண்புல மற்றவர்களுக்கு கூட்டாக்கினால் கூட அது ஷிர்க். சூனியம் விஷயத்தில் என்ன நடைபெறுகிறது, சூனியம் விஷயத்தில் ஒரு எடுத்து ஒரு ஆயுதத்தால் தாக்கக்கூடிய நிகழ்வு நடக்குதா, விஷம் ஊற்றி குடிக்க வைக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறதா, இல்லை, அவர் தொடமாட்டாராம், அவர் நம்ம மேலே எந்த விதமான தாக்கமும் செலுத்த மாட்டாராம், நாம் பயன்படுத்தின சில பொருட்களை எடுத்துகிட்டு போயிடுவாராம், உசிப்போ சிக்குமுடியோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதாக வரக்கூடிய அந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீப்பு, அவர்களுடைய தலைமுடியிலிருந்து உதிர்ந்திருக்குமே சில முடிகள், அதனுடைய சிக்கு முடி, பேரிச்சம் பாலை இருக்குல்ல பாலை, இந்த பேரிச்சம் பாலை இதை வைத்து அர்வான் என்ற ஒரு கிணத்துல லபீத்து பின் ஆசம் என்ற ஒரு யகூதி, பனு ஜுஹைர் என்ற குலத்தை சார்ந்த ஒரு யூதன் அந்த கிணற்றில் சூனியம் வைத்தான். இதனால் நபிகள் நாயகம் பாதிப்புக்கு உள்ளானாங்க, ரசூலுல்லாஹ் தொட்டானாவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்தானா, அவர்களை எந்த விதமான தாக்கமும் செலுத்தலை, அடிக்கலை, உதைக்கலை, ஒரு மந்திர வேலையை செஞ்சுருக்கானாமா, மாந்திரீகம்னு சொல்லுவாங்கள்ல, அவர் எந்த மாதிரி பண்ணான்னு தெரியல அவங்க நம்பிக்கைப்படி. அப்போ அந்த மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி உண்மை என்று நம்ப சொல்கிறார்கள், இது ஷிர்க் இல்லையா இது. இதனால் நபிகள் நாயகம் என்ன பாதிப்புக்கு உள்ளானாங்களா, கான யரா யுஹையலு இலைஹி அன்னஹு யஃபலு ஷய்யவமா யஃபலுஹு, அவர்களுக்கு ஒரு பிரம்மை யூட்டப்பட்டு கொண்டே இருந்தது. எந்த மாதிரி ஒரு பிரம்மை என்றால்,
ஒரு காரியத்தை செய்யாமலேயே அந்த காரியத்தை செய்ததாக அவர்களுக்கு ஒரு பிரம்மை வந்து கொண்டே இருந்தது என்று யார் சொல்றா? இந்த செய்தியில் வரக்கூடிய நிகழ்வாக பார்க்கிறோம். அதாவது பிரம்மை வந்துகிட்டே இருந்துச்சான், செய்யாமலேயே செஞ்சதாக ஒரு எண்ணம். என்ன விதமான பாதிப்பு என்றால், என்ன விதமான செயலை செஞ்சுட்டு செய்யலை அப்படின்னு சொன்னால், இல்லறம் என்ற குடும்ப வாழ்க்கை, இதை செய்யாமலேயே இல்லறத்தில் ஈடுபடாமலேயே அவர்களுக்கு இல்லறத்தில் ஈடுபட்டதாக எண்ணம் வந்து கொண்டே இருந்தது என்று அந்த செய்தியில் வர்றதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இதில் 6 மாத காலம் நபிகள் நாயகம் பாதிப்புக்குள்ளானாங்க என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார்கள். லபிச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தத் அஷ்ஹுரின், இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலம் பாதிப்பு அடைந்தார்கள் என்று முஸ்னத் அஹமதுடைய கிரந்தத்தில் பார்க்குறோம். இது பாருங்க, அதாவது ஒரு தர்காவில் நம்ம ஏன் போகிறது ஷிர்க்குன்னு சொல்கிறோம், இந்த அவுளியாவே குழந்தை கூடுன்னு ஒருத்தர் கேட்குறான், நீ கையேந்து கேட்டியப்பா, இதை அவர் கேட்பாரா? செத்து மண்ணோட மண்ணாயிட்டார்ல அவர், அவர் கேட்பாருன்னு நம்புறது ஷிர்க்கா இல்லையா? செத்து போன ஒருத்தர் காது கேட்காது, உயிரோடு உள்ளவனுக்கே பக்கத்தில் இல்லாமல் தூரத்தில் இருந்து பேசினா கேட்காது, சாதனை இல்லாமல் பேசினா கேட்காது. இப்போ செத்து போனவனுக்கு சொல்லவே தேவையில்லை, கேட்கவே கேட்காது. அவர் இடத்துல போயிட்டு மனசுக்குள்ளேயோ வாயாலேயோ இங்கேயோ பக்கத்திலேயோ தூரமாக எங்கே நின்று கொண்டு குழந்தையை கொடு என்று கேட்பது, துன்பத்தை நீக்குங்கள் என்று கேட்பது ஷிர்க் இல்லையா? ஷிர்க்னு விளங்கினியா இல்லையா? அவர் உதவி செய்வார் என்று நம்போது ஷிர்க்கா இல்லையா? அவருக்கு ஆற்றல் இல்லையே, அல்லாஹ்வுடைய ஆற்றலை இவருக்கு கொடுக்குற, அல்லாஹ் எப்படி கேட்பானோ இவர் அப்படி கேட்பாரு, அல்லாஹ் எந்த இடத்துல நின்று கேட்டாலும் எப்படி அல்லாஹ் கேட்பானோ அந்த மாதிரி எந்த இடத்துல நின்று கேட்டாலும் இந்த மையத்து இந்த அவுளியா கேட்பாருன்னு நீ நம்புகிற, ஷிர்க். அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொடுத்துட்ட, அல்லாஹ்வுடைய வல்லமையை கொடுத்துட்ட. அதனால் அதே மாதிரி தானே பாயிங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருத்தனுக்கு நன்மை செஞ்சால் எப்படி செய்வான், அல்லாஹ் ஒருத்தனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா எப்படி ஏற்படுத்துவான், அல்லாஹ்வை இறங்கி வந்து இந்தாப்பா காசுன்னு கொடுத்துட்டு போவானா, அல்லாஹ் ஒருத்தனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதா இருந்தால் இங்கே கீழே இறங்கி வந்து அடிச்சுட்டு அவனே எல்லாம் மேலே ஏறி போவானா? இல்லை, அல்லாஹ் ஆகணுமா ஆகிடும், அது அவ்வளோதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் நன்மை செய்கிறது எப்படி, அவன் தீமை செய்கிறது பாதிப்பு ஏற்படுத்துறது எப்படி நீங்கள் பாருங்க. இதா அராத ஷையன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காரியத்தை நாடிவிட்டால் ஆகு என்று சொல்லுவான், அது உடனடியாக ஆகிவிடும். பணக்காரன் ஆகும்னு அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று போதும், உடனடியாக பணக்காரன் ஆயிடுவோம். இவன் செத்து போயிடணும், உடனடியாக செத்து போயிடுவோம். கால் உடஞ்சிடணும், உடனடியாக கால் உடஞ்சிடுவோம். கட்டளையின் மூலமாக ஒருவருக்கு நன்மையோ பாதிப்போ ஏற்படுகிறது என்றால் அது அல்லாஹ்வை தவிர வேறு எவனாலும் முடியாது. இதுதான் தௌஹீத். இதில் லபீத் பின் ஆசம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யஹூதி, ஒரு காஃபிரு, அவன் கையே வைக்காமல் ஒரு கட்டளையின் மூலமாக ஒரு மந்திரத்தின் மூலமாக நபிகள் நாயகத்தையே முடக்கி போட்டான். இதை நான் நம்ப வேண்டுமா? தௌஹீதா இது? ஷிர்க் இல்லை இது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சபா என்ற அத்தியாயத்தில் 22ல், குலிது உல்லதீன ஸஅம்தும் மின் தூனில்லா லா யம்லிகூன மிஸ்கால தர்ரா ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த். அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களிடத்தில் நீங்கள் துவா செய்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்களா? அணு அளவு கூட வானத்திலேயோ பூமியிலேயோ அவர்கள் உங்களுக்கு உதவியே செய்ய மாட்டார்கள், ஆற்றலே பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை விட்டுட்டு மற்றவங்க யார் வேணாலும் கூப்பிட்டுக்குங்கன்றான் அல்லாஹ். அவங்க அந்த அணு அளவு இருக்கல, வானங்களில் சரி பூமியிலையும் சரி, அணு அளவு அவர்கள் சக்தி பெற முடியாது. எவ்வளோ தெளிவான வார்த்தை. சபா என்ற அத்தியாயத்தில் 22ங்க, ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன தது ஊன மின் தூனிஹி மா எம்லி கூன மின் கித்மீர், அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரிடத்தில் கையேந்துகிறீர்களோ துவா செய்கிறீர்களோ அவர்கள் கித்மீர் என்றால் அணு அளவு, ஒரு முடி அளவுக்கு சொல்லுவாங்க, சின்னதாக சொல்லுவாங்களே அதுக்கு, இந்த சிறிய அளவு கூட அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். மஹ்லூக்குள்ள விஷயங்க இது. அல்லாஹ் விட்டுட்டு எதையெல்லாம் எல்லாம் படைச்சிருக்கான், மனிதன் ஜின்னு எல்லாமே படைச்சிருக்கான் பாருங்க, அந்த தன்மையை தாண்டி அதுக்கு சக்தி கிடையாதுங்க.
மனிதனுக்கு வந்து என்ன சக்தி இருக்குது? ஒருத்தருக்கு 1000 குல தூக்க முடியுமா? விதி விளக்கா? இதை தாண்டி முடியாது. அப்படிதானே? மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சக்தியை கொடுத்துருக்கிறானோ இதை தாண்டி அவனால் செய்ய முடியாது. ஒரு எலுமிச்சை பழம் இருக்கு, எலுமிச்சை பழத்துக்கு என்ன சக்தி இருக்கோ அதை தாண்டி அதுக்கு சக்தி இல்லை. அதை வந்து புளிஞ்சா ஜூஸ் வரும், அவ்வளோதான். அதை வந்து என் மேலே விழுகிறதுனால எனக்கு பாதிப்பு வருகிறது என்று நான் நம்பினால் அதை நான் எப்படி நம்புகிறேன்? பொருட்களுக்கு எந்த மதிப்பு நான் கொடுக்க வேண்டுமோ அதை தாண்டி நான் அதற்கு மதிப்பு கொடுக்கின்றேன். ஒரு மந்திரவாதி இருக்கிறான், ஒரு ஜோசியக்காரன் இருக்கிறான், இவன் அனைத்தையுமே இவனால் செய்ய முடியும், இவன் மறைவானது அறிவான், இவன் கேடு ஏற்படுத்துவான், இவன் பாதிப்பு ஏற்படுத்துவான் என்றால் என்னை போலவே அவனுக்கு எனக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அதுதான் அவனுக்கு இருக்கும். சில பேருக்கு உடல் வலிமை சார்ந்த விஷயமா இருக்குமே தவிர எது இருக்காது? மந்திரத்தின் மூலமாக வரக்கூடியதாக இருக்காது. இதுதான் யதார்த்தம். எல்லா படைப்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படித்தான் ஆக்கியிருக்கிறான். ஒரு செங்கலை செங்கலாக நம்ப வேண்டும், ஒரு எலுமிச்ச பழத்தை எலுமிச்ச பழமாக நம்ப வேண்டும், ஒரு கல்லை கல்லாக நம்ப வேண்டும், ஒரு நாயை நாயாக நம்ப வேண்டும், ஒரு ஆணை ஆணாக நம்ப வேண்டும், ஒரு பெண்ணை பெண்ணாக நம்ப வேண்டும். இல்லாததை ஏன் இருக்குன்னா நம்பணும், அதான அடிப்படை. இவங்க சொல்றாங்க இல்லாததை இருக்குன்னு நம்புங்க என்றாங்க. ஏன்பா புகாரியில் வந்துச்சு, நான் ஏன்பா நம்பணும்? கண் முன்னாடி பார்க்கிறேன், அது போய் பித்தலாட்டம் ஏமாத்து வேலை என்பது எனக்கு தெரியுது. அதனால் எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது என்பதை நான் பட்டவர்த்தனமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படி நம்புங்க என்று சொன்னால் அதான் இதில் உள்ள பெரிய சிக்கல் என்பதை என்ன செய்கிறோம். முதலாவது முன்னுரையாக நான் சொல்லிக்கொள்கிறேன், அதுக்கடுத்து இன்னும் சில விஷயங்களை வர்றேன். அதுக்கடுத்ததாக மக்கத்து முஷ்ரிக்குகளுடைய விஷயத்தை பார்த்தோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வந்து அவனுடைய ஆற்றலை வல்லமையை யாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது, லபீத் பின் ஆசமுக்கும் கொடுக்கக்கூடாது, சூனியக்காரனுக்கும் கொடுக்கக்கூடாது, அவுளியாக்களுக்கும் கொடுக்கக்கூடாது, தாயத்து தகடுகளுக்கும் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு படைப்புக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நன்மை செய்வது போல இவன் நன்மை செய்வான் என்று நம்பினால் ஷிர்க். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி ஒரு ஒருத்தனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவானோ அதுபோல் இதுவும் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், இவனும் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்துவான் என்ற போது ஷிர்க் என்பதை இந்த ஆதாரங்கள்லாம் பார்த்தோம். அடுத்ததாக சில ஆதாரம், மாயிதாவில் 76 அல்லாஹ் சொல்கிறான், குல் அதாபுதூன மின் தூன் இல்லா மாலா எம்லிக்கு லகும் ஜர்ரவும் வலனஃபா. நீங்கள் வந்து அல்லாவை விட்டுவிட்டு மற்றவர்களை நீங்கள் வணங்குகிறீர்களே, அவர்கள் உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்வார்களா? அல்லாஹ் கேட்குறான். அல்லாவை விட்டுட்டு மற்றவங்களை நீங்கள் போகிறீங்களப்பா, நன்மை அல்லாஹ் செய்கிற மாதிரி அவன் செய்வானா? அல்லாஹ் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவானே உனக்கு, அப்படி அவர்கள் ஏற்படுத்துவாங்களா? இப்போ என்ன சொல்ல வரான்ல, நன்மையை நான் மட்டும்தான் செய்வேன் உனக்கு, பாதிப்பு என் புறத்திலிருந்து தான் வரும், மற்றவங்க செய்ய முடியாதுன்றான்ல. அதே கருத்தை யூனஸ்ல 106 வலா ததுவும் மின் தூனில்லாஹி மாலா என் ஃபவுக்க வலா எதுர்ருக்க ஃபைன் ஃபால்த்த ஃபைன் கைதா இதன் மினதாலி மீன். அல்லாவை விட்டுவிட்டு நபியே நீங்கள் யாரிடத்திலும் கையாண்டாதீர்கள், துவா செய்யாதீர்கள், உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத, உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதவற்றை கேட்காதீர்கள். நல்லா சொல்றான். அதே கருத்தை இஸ்ராவுல 17 அத்தியாயம் 56 அல்லாஹ் சொல்றான், குலிது உள்ளதீன ஸஅம்தும் மின் தூரிஹி ஃபலா யம்லிகுன கஷ்ஃபதுர்ரி அன்கும் வலா தஹ்வீலா. அல்லாவை விட்டுவிட்டு நீங்கள் யாரிடத்துல கையேந்துகிறீர்களோ, நீங்கள் அதை வணங்குகிறீர்களோ, அவர்கள் உங்களுடைய துன்பத்தை நீக்கவும் முடியாது, உங்களுடைய துன்பத்தை மாற்றவும் முடியாதுன்றாங்க. அல்ல துன்பம் வந்தால் எப்படி நம்பணும்னு கிளாஸ் எடுக்கிறான்ல, உன் துன்பத்தை நீ நினைக்கிறிய இவன் மாற்றுவான் அவன் மாற்றுவான் நீ நினைக்கிறிய, சூனிகாரன் பாதிப்பு ஏற்படுத்துவான் அப்படி நம்புகிறாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், அவனை தவிர அந்த துன்பத்தை உனக்கு நீக்கவும் முடியாது, அதை மாற்றி அமைக்கவும் யாராலும் முடியாது. 17 அத்தியாயத்தில் 56 ஹஜ்ஜில் 22 அத்தியாயம் 12 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எதுவும் இந்து இல்லாஹி மாலா எதுருஹு வலா என்ஃபாவுஹு ذلك هو الضلال البعيد. அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்கள் இடத்துல வணங்குகிறார்களே பிரார்த்திக்கிறார்களே, அவர்களுக்கு அவர்கள் நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது, இதுதான் தூரமான வழிகேடுன்றான்ல. இப்படி நிறைய கருத்துல ஃபுர்கான்ல 3வது இடத்துல, அதே மாதிரி அன்னாம்ல 18 17
யூனுஸ்ல 107வது வசனத்துல யம்சஸ்கல்லாஹு பிதுரின் ஃபலா காஷிஃபலஹு இல்லா ஹுவ, நபியே அவன் உனக்கு ஒரு துன்பத்தை நாடிவிட்டால் அவனை தவிர அதை யாரும் நீக்க முடியாது. அவன் உங்களுக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டால் அதை யாராலும் திருப்ப முடியாதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்படி அநேகமான இடத்துலங்க அவன் தான் நன்மையை ஏற்படுத்துவான், அவன் தான் பாதிப்பு ஏற்படுத்துவான். மற்ற படைப்புகள் நன்மை ஏற்படுத்துவதாக நம்பக்கூடாது, மற்ற படைப்பினங்கள் தீமை ஏற்படுத்துவதாக நம்பக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடத்துல இத்தனை இடத்துல இப்போ போடுற பாருங்க, ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்க, அத்தனை இடத்துல நீங்கள் இதை பார்க்கலாம். இது ஆச்சா, அடுத்த பகுதிக்கு வர்றேன். எத்தனை வசனங்களுக்கு எதிராக இந்த நம்பிக்கை நம்மளை நம்ப சொல்கிறாங்க என்பதற்கு எத்தனை வசனங்கள் இதுக்கு எதிராக இருக்கிறது. ஷிர்க் என்று போதிக்கிறது, அல்லாஹ்வை மட்டுமே ஈமான் கொள்ள சொல்கிறது என்ற ஆதாரங்களை உங்களை அடுக்கிக்கிட்டே வர்றேன். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால், இந்த செய்தி இருக்குல்லங்க புகாரியில் வரக்கூடிய அந்த செய்தி இருக்குல்ல புகாரியில், இன்னும் சில கிதாபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுதா இல்லையா? அதில் என்ன வருது? நபிகள் நாயகம் ஒரு காரியத்தை செய்யாமலேயே செய்ததாக அவர்களுக்கு பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டே இருந்தது, மனைவி இடத்தில் இல்லறத்தில் ஈடுபடாமலேயே ஈடுபட்டதாக அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்ததுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், அந்த செய்தியில் வந்தது சொல்கிறோம். சொல்லிட்டு இந்த பாதிப்புனா என்னன்னு நம்ம கேட்டோம். பாதிப்பு என்ன? இது உடல் பாதிப்பா மனது பாதிப்பாங்க? மன பாதிப்பா உடல் பாதிப்பா? சைக்காலஜி பாதிப்பு. நபி பைத்தியமாவா இருந்தாங்க, ஒரு காரியத்தை செய்யாமலேயே செய்ததாக அவர்களுக்கு பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டே இருந்ததுன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எனக்கே அந்த மாதிரி ஆகலையோ, எவனாலும் பண்ண முடியலையே. உலகத்துக்கே அருக்குடையாக அனுப்பப்பட்ட, வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட ஒரு தூதரை ஒரு எங்கேயோ மூளையில் கிடந்த ஒரு யூதை முடக்கி போட்டான், பைத்தியகாரன் ஆகிட்டான் என்று நீ சொல்றியப்பா நம்ம கேட்டோம். என்ன கேட்டாங்க தெரியுமா? அதாவது பைத்தியம் என்று ஹதீஸில் இருக்கிறதா கேட்டாங்க நம்மக்கிட்ட. என்ன கேட்டாங்க? பைத்தியம் என்று ஹதீஸில் இருக்கா? பைத்தியம் என்ற வாசகம் ஹதீஸில் இல்லை. என்ன இருக்கு அதில்? அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று தான் இருக்கிறதே தவிர பைத்தியமானார்கள் என்று இல்லை. இப்போ நீங்கள் மீட்டிங் வந்திருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க நான் மீட்டிங் வரவே இல்லையன்றீங்க, நீங்கள் வந்து உட்காண்ட்ருக்கீங்களேங்க, தெளிவாக நீங்கள் வரலன்னு நீங்கள் சொன்னால் நல்லா வாங்க இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஒரு முறை சொன்னால் மறதின்னு சொல்லுவோம். இப்படி 6 மாதம் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு நான் மீட்டிங் வரவே இல்லையே, நான் வரவே இல்லையே, வரவே இல்லையே நீங்கள் சொல்லிட்டு இருந்தா உங்களை பைத்தியக்காரன் சொல்லுவாங்களா இல்லை நார்மலாக கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இது இவங்களை ஒத்துக்கிறாங்க, நம்மக்கிட்ட வேண்டும்னு சொல்லி நம்மளை தப்பாக திசை திருப்பறதுக்காக சொல்றது. இவங்க மற்ற இடத்துல பேசுனது ஆதாரம். சிஹ்ருனுடைய 2வது வகை அஸ்ஸிஹ்ருல் முஅஸ்ஸிர் என்று சொல்லக்கூடிய, உடலில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், சிந்தனையில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், இவ்வாறு தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய சிஹ்ராகும். சிஹ்ரு வந்து எத்தனை வகை வரும்னு ஒரு 3 பட்டியல் போட்டார். போட்டுட்டு அதில் ஒரு பட்டியல் இருக்கான், அந்த சிஹ்ரில், சிஹ்ருனா சூன்யம், சிஹ்ரில் சிந்தனையில் பாதிப்பு ஏற்படுத்த முடியும், சிஹ்ரில் உடலை பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்றதை நம்ம என்ன செய்கிறோம், ஆதாரத்தில் பார்க்குறோன்னு பேசுகிறார். இதுக்கு என்ன ஆதாரம்? இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் தவிர வேற என்ன ஆதாரம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க சிந்தனை பாதிப்புக்கு? அதான ஆதாரம். அப்போ ஏன் நம்மக்கிட்ட கேட்டீங்க? பைத்தியம் என்ற வார்த்தை ஹதீஸில் இருக்கான்னு ஏன் கேட்டீங்க? தெரியுதில்ல அப்போ அது அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய கருத்து மன பாதிப்பை பேசுதுன்னு தெரியுதில்ல உங்களுக்கு, அதை தானே இப்போ சொன்னீங்க. அது சொல்கிறாங்க பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. புரியுதா? இந்த சிஹர் இருக்குன்றார் அவர். நீளமான வீடியோ நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டாக போட்டிருக்கேன். சிஹர் மூலமா, சூனியத்தின் மூலமா உடலில் பாதிப்பு ஏற்படுத்தலாம், சிந்தனையில் பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்று இவர் சொல்றாரு. அந்த செய்தியை தவிர வேற எந்த செய்தியும் கிடையாது. அப்போ அந்த செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிந்தனை பாதிப்பு ஏற்படுத்தினு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதாச்சு. இப்போ இதுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய சிந்தனையில் எந்த பாதிப்புமே வராது என்பதற்குண்டான ஆதாரங்களை பார்க்கலாம். வாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், சூரா தாரியாத்தில் 52
எந்த ஒரு நபியை பார்த்தாலும் கூட அவங்கள சூனியக்காரன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு காலத்திலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அல்லாஹ் அதுக்கு மறுப்பு கொடுக்குறான். கதாலிகமா அத்தல்லதீன மின் கபலிஹிம் மின் ரசூலின் இல்லா காலூ சாஹிருன் அவ் மஜ்னூன். நபியே, உமக்கு முன்னால் எத்தனை நபர்கள் வந்தார்களோ, இறை தூதராக வந்தார்களோ, அந்த இறை தூதர்களிடத்தில் எல்லாம் அந்த மக்கள் ஒன்று சூனியக்காரன் என்று சொன்னார்கள், அல்லது பைத்தியம் என்று சொன்னார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உன்னை பைத்தியம்னு சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, உனக்கு முன்னாடி போன நபிமார்களும் இப்படி தான் சொன்னாங்க அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தவறும் கண்டிக்கிறானே இல்லையா? இதை நான் நம்பணுமா? இப்போ நீங்கள் சிந்தனையில் இவன் லபீத்துபின் ஆசம் பாதிப்பு ஏற்படுத்தினா நீங்கள் சொல்லுவீங்க, நான் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாற்றமாக நான் நம்ப வேண்டுமா? இது எதிராக இருக்கக்கூடிய முதல் வசனம். ரெண்டாவது அத்தூரில் 29 ஃபதக்கிர் ஃபமா அந்த பி நியாமத்தி ரப்பி கபி காஹினின் வலா மஜ்னூன். நபியே, இறைவனுடைய அல்லாஹ்வுடைய பேர் அருளால் அல்லாஹ்வுடைய நியாமத்தினால நீ ஜோசியக்காரன் கிடையாது. உன்னை ஜோசியக்காரன் அவன் சொல்கிறான், நீ ஜோசியக்காரன் இல்லை. உன்னை பைத்தியக்காரன் அவன் சொல்கிறான், நீ பைத்தியம் இல்லை நபியே அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிந்தனை ரீதியாக பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு யார் மறுப்பு கொடுக்குறா? அல்லாஹ் மறுப்பு கொடுக்குறான். அவர்களுடைய சிந்தனையில் பாதிப்பு இல்லை, அவங்க ஜோசியக்காரர்கள் கிடையாது, அவங்க சூரியக்காரர்கள் கிடையாது என்று அல்லாஹ் மறுப்பு கொடுக்கறத பார்க்குறோம். அதில் சபா என்ற அத்தியாயத்தில் 46 வசனத்தில் சவாலா அல்லாஹ் சொல்கிறான். குரான் மாதிரி ஒரு குரானை கொண்டு வாங்கன்னு சொன்னான்ல, அந்த மாதிரி ஒரு சவால் இதில் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், நான் இங்கே நிற்கிறேன், என் ரெண்டு ரெண்டு நபராக ஒவ்வொருத்தராக வந்து என்னை செக் பண்ணிவிட்டு போங்க, எனக்கு பைத்தியம் இருக்குதுன்னு நிரூபிக்க முடியுமா? சின்ன அளவு ஆவது எனக்கு பைத்தியம் இருக்கிறது, மன பாதிப்பு இருக்கிறது என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று நபியா நீங்கள் கேளுங்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. இன்னமா ஐது கும்பி வாஹிதா, ஒன்றை வைத்து உங்களை நான் அறிவுரைக்கு கூப்பிடுகிறேன், அன் தக்குமூல் இல்லா அல்லாவிற்காக வாருங்கள், மஸ்னா வ ஃபுராதா ஒவ்வொருத்தராக வாங்க, ரெண்டு ரெண்டு பேராக வாங்க, சும்மத்தை தஃக்கரு என்னை ஆய்வு செய்து பாருங்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள், மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, உங்கள் தோழருக்கு எந்த பைத்தியமும் இல்லை, சிறிய அளவு கூட பாதிப்பு இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று என்ன செய்கிறான்ல சொல்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிந்தனைக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். மற்றவனு கூட சிறிய அளவு பைத்தியம் இருக்குன்னு சொல்லிடலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய நபிக்கு அப்படி சொல்லவே முடியாது, அல்லாஹ் உத்தரவாதம் எடுத்து விட்டான். அப்போ ஒரு காரியத்தை செய்யாமலேயே மனைவி இடத்தில் இல்லறத்தில் ஈடுபடாமலேயே ஈடுபட்டதாக நம்பினால் அது அல்லாஹ்வுடைய இத்தனை வசனங்களுக்கு நேர் எதிர் இல்லையா? அப்போ ரெண்டு பகுதியை நம்ம பார்க்குறோம். ஒன்று, உடலில் ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தப்பட்டது என்று வருது, அது அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு உண்டான ஆற்றல், அது லபீத்து பின் ஆசமுக்கு இல்லை அப்படி நம்புவது ஷிர்க். ரெண்டாவது பகுதி, அவர்களுடைய மனதை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சம்பவம், இது ஒருபோதும் நடக்கவே இல்லை, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இது பொய்யான செய்தி, இது ஏதோ ஒரு மனிதனுடைய தவறான கருத்து உள்ள நுழைந்திருக்கிறது புகாரியில் என்பதுதான் அதனுடைய விஷயமே தவிர, குர்ஆன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இத்தனை வசனங்களில் என்ன செய்கிறான், இதை மறுக்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போ இது ஒரு பகுதிங்க. அதுக்கடுத்ததாக சூனிய பாதிப்பு இருக்கு இல்லையா, இதுக்கு வருவோம். பாதிப்பு ஏற்படுத்துறது ஏதோ நம்மளை ஈமானில் தௌஹீதில் இவங்க அழைச்சிட்டு போகிறான்னு நீங்கள் நம்பினா அது தவறுங்க. இவங்க எந்த அளவுக்கு நம்மளை வழிகேட்டில் அழைச்சிட்டு கொண்டு போகிறாங்க தெரியுமா? பரேலுவிங்க இருக்காங்கள்ல தர்கா வழிபாடு உள்ளவங்க, இந்த அதாவது இந்த தாயத்தகடு கட்டுறவங்க, மந்திரிச்சு ஓதி பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, ஷேக்குமார்கள் தங்கல்மார்கள்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு வழிகேடான லிஸ்ட்டில் அழைச்சிட்டு போகிறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்க. இவர்களுடைய சூனியத்தை பற்றி உண்டான கருத்துக்கள்லாம் பார்த்தா, எப்படியெல்லாம் பாதிப்பு வரும் என்ற கருத்துலாம் பார்த்தா, எவ்வளோ வழிகேடான கருத்துக்களை கொண்டு போகிறாங்கன்றத பாருங்கள். பாருங்கள், முதலாவது வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர், எனக்கு வந்து சூனியம் வச்சுருக்காங்க, நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது, எப்படி பாதிப்பு நீக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு, அதுக்கு பதில் கொடுக்குறாரு அவர். அப்புறம் உனக்கு நீங்கள் சூனியத்தில் பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி யார்ட்டையும் போய் ஏமாற வேண்டியதில்லை. யார்ட்டும் போய் எனக்கு சூனியத்தில் பாதிப்பு இருக்குது, அந்த பாதிப்பை நீங்கள் நீக்குங்க என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மன்றாடக்கூடாது. போய் கேட்டிங்கன்னா நீங்கள் இஸ்லாத்தை விட்டு போயிடுவீங்க.
அப்போ ஒரு நோய் வருது, இது சூனியத்தால் இருக்கலாம் அல்லது உடல் நோயாக இருக்கலாம் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி குரான் சூராக்களை ஓதி ஊதுவது தான் அதுக்கு ஒரே தீர்வு, வேற எந்த தீர்வும் கிடையாது. சூனியத்தை வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கு நீங்க சொல்றீங்கல்ல, சூனியம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது, அது சூனியமாகவும் இருக்கலாம் சூனியம் இல்லாமலும் இருக்கலாம். அதை நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னு வைங்க, நீங்கள் எங்கே போயிடுவீங்க? இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவீங்கன்னு இவர் சொல்லிட்டார். அடுத்து பாருங்கள். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்ல, மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கத், ஃபலக் சூராவில் அல்லாஹ் கூறுகிறான், முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாவிடத்தில் யா அல்லாஹ் இது சூனியத்தின் பாதிப்பாக இருந்தால் இதிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் என்று இந்த சூராக்களை நாம் ஓதி கேட்டுவிட்டால், உண்மையில அது சூனியத்தால் ஏற்பட்ட பாதிப்பாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான், நிவர்த்தி செய்து விடுவான். வேறு எங்கேயும் இதற்கு நாம தீர்வு காண முடியாது. எனவே உலக ரீதியான மருத்துவம், ஆன்மீக ரீதியிலான மருத்துவம் இரண்டையும் நாம் கடைபிடிக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். சூனியம் எங்கு செய்யப்பட்டு வைத்திருக்கிறதோ அந்த இடம் தெரிந்தால் அதை வந்து என்ன எடுத்து வீசிட்டோம்னு சொன்னால் அவருடைய பவர் என்ன செஞ்சிடும், இல்லாமல் போயிடுமா? இவருடைய ரெண்டாவது கருத்து. இப்போ முதல் அவர் என்ன சொன்னார், அதாவது சூனியம் வைக்கப்பட்ட விஷயம்னு வச்சிருக்கலாம் வைக்காமலே இருந்திருக்கலாம், நீ வந்து என்ன செய்ய வெளியே சொல்லக்கூடாது, சொன்னால் நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவேன், நீ எல்லாக்கிட்ட துவா கேட்டுட்டு உட்காந்துட வேண்டியதுதான். இவர் ரெண்டாவது, அந்த பொருள் அப்புறப்படுத்தினா தான் உனக்கு சூனியம் போகும். இவர் அதனால தான் சுனாமி அடித்த நேரம் சூனியத்தால் பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் சோமாயிட்டானா, சுனாமி அடித்த நேரத்தில் எல்லாம் அந்த தண்ணியோடு சேர்த்து அடிச்சுட்டு போயிடுச்சான், அது அதில் எல்லா பேரும் குணமாயிட்டாங்களாம் சொல்கிறாரு. ஐயா அடித்தால மறைச்சிருந்த இந்த சூனியத்தை எல்லாத்தையும் பிச்சு கொண்டு போய் விட்டுட்டு, ஐயா அடித்த அலையால் எத்தனையோ பேருடைய சூனியம் மறைக்கப்பட்டிருந்தது எல்லாம் வெளியே வந்து நாசமாயிட்டு, அதோட சூனியத்தால் பாதிக்கப்படுறது எதுவுமே நல்லா ஆகிட்டானாம். அப்போ அந்த பொருளில் வந்து அப்புறப்படுத்த உடனே அந்த செய்தியில் வரும், அந்த செய்தியில் குளறுபடி நிறைய இருக்குது. அதில் வந்து அப்புறப்படுத்தினதாக ஒரு செய்தி வருது, அப்புறப்படுத்தாமல் அப்படியே புதைக்கப்பட்டுருச்சுன்னு வருது. அந்த செய்தியில் எப்படி வருதுன்னா, நபிகள் நாயகம் வந்து அந்த என்னது சீப்பு சிக்குமுடி பேரிச்சப்பாலை இருக்குல்ல, நபிகள் நாயகத்துடைய இந்த மூணு பொருட்களை வச்சு அவன் சூனியம் பண்ணான்ல, இது மலக்கு வழியாக நபிகள் நாயகம் தெரிவிக்கப்பட்டுச்சான். நபிகள் நாயகம் போய் அந்த பொருட்களை பார்த்தாங்களாம், அதை அப்புறப்படுத்தினாங்களா இல்லையான்னு வரக்கூடிய அறிவிப்பில் அப்புறப்படுத்தினாங்க என்று சில அறிவிப்பு, அப்புறப்படுத்தலை அதை அப்படியே பூமியோடு அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க புதைச்சிட்டாங்கன்னு சில அறிவிப்பு. இவரை எந்த எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காரு, இப்போ அப்புறப்படுத்தினாங்கல்ல அந்த ஹதீஸ்களை வச்சு இவர் பேசிகிட்டு இருக்கார், சரியா? ஏன்னா மற்றவங்க வேற படிச்சுவாங்கள்ல, அதுக்காக சொல்கிறேன். சவுதி அரேபியாவில் யாரோ ஒருவர் சூனியம் செய்து விட்டார்கள், அதன் காரணத்தினால் என்னுடைய உடலிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இந்த பாதிப்பை நான் நீக்குவது எப்படி, இந்த சூனியத்தை என்னால் எப்படி நீக்குவது என்று சகோதரர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த சகோதரருக்கு முதலாவது நாம் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் அது சூனியத்தால் தான் ஏற்பட்டது என்று நீங்கள் எப்படி முடிவு செய்தீர்கள்? அது நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சூனியத்தால் பாதிப்பு ஏற்பட்டது, அந்த பாதிப்பு சூனியத்தால் தான் ஏற்பட்டது என்பதை நபி ஸல்லல்லாஹு அவங்களே அறிய முடியலை, நபி அவர்களுக்கே தெரியலை. நபி அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு சொல்லி தருகிறார்கள். ஒரு வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. ஒரு பெண்மணி சரியான நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டு இருந்த நேரத்தில் வந்து என்னடா ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஷேக்கிட்ட போய் சொல்ல சொன்னார், சூரத்து பக்ரா ஓதுங்கன்றார். அப்போ ஓர் இரவு சூரத்துல் பக்ரா ஓதுனார், ரெண்டாவது இரவு ஓதி அவர் சொல்கிறார், தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்க கனவில் தென்பட்டது, தலை அணிக்கு அடியில் அவட தலைமாட்டு கீழே சூனியம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு தெரியாதான், அது அவருக்கு என்ன தெரியாது, இது கனவு மூலமாக அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, காட்டப்பட்டிருக்கு, இந்த இடத்துல சூனியம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த பெண்மணி உடனடியாக எழும்பி அந்த இடத்த பார்த்தா எஸ் அங்கே சாமா இருக்குது, எடுத்து அதை பிச்சு முறிச்சு வீசினத்தோட அவர் சொல்கிறாரு, அதற்கு பிறகு சாதாரண நிலைக்கு திரும்பினார்கள். அதாவது பொருள் அப்புறப்படுத்தினாதான் அவங்க நார்மல் ஆகுறாங்களாம். ஒரு பிரபலியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கான் ஒரு ஊரில், அஷேக்னு ஒருத்தர் சொன்னாராம், அவர் எப்பேற்பட்ட ஷேக்குன்னு தெரில. அதாவது அந்த அம்மா வந்து சூனியம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்போது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாமல் இருக்கும் பொழுது அவங்க கனவுல ஒன்று வந்துச்சான், அவங்க தலைகாணிக்கு கீழே சூனியம் வைக்கப்பட்டது வைக்கப்பட்டிருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி இவன் கனவு முழிச்சு தோண்டி பார்த்தா அங்கே இருக்குதான். அதை அப்புறப்படுத்தின பிறகு தான் நார்மலாச்சு, இது பிரபலியமான ஒரு நடந்த சம்பவம்னு சொல்லி இவர் சொல்கிறார். ஆனால் இவங்களாம் எப்பேற்பட்ட ஆட்கள் தெரியுமாங்க, பெரிய பெரிய மதரசாவில் படித்தேன் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள், இவங்களோட பேச்செல்லாம் எப்படி இருக்குது, எங்கே இந்த தாயத்து வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, தகடு வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, இவர்கள் எப்பேற்பட்ட ஒரு நிலையை சொல்வார்களோ
இதற்கு பரிகாரம் அது, இதுக்கு பரிகாரம் இது, கனவுல உங்களுக்கு இது வரும், இங்கே பாதிப்பு இங்கே இருக்கும் அங்கே இருக்குன்னு சொல்வார்களே, கதைகளை சொல்வார்களே, மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி பேசுவார்களே, அது போன்ற ஒரு மூடத்தனமான ஒரு பேச்சுக்களை அவர் பேசிக்கொண்டிருக்கிறத பார்க்குறோம். குணப்படுத்த வேண்டியவன் யாரு? அல்லாதான். சூனியம் வச்ச இடம் என்பது ஒரு மலக்கு மூலம் ஒரு வகை மூலம் தெரிஞ்சாலே தவிர வேறு எதுவும் தெரிய வராது. ஒரே ஒரு விஷயம், அனுபவபூர்வமாக அறிவுள்ள ஒரு ஆளுக்கு ஒரு நோயை பார்த்தா இது சூனியத்துக்குரிய நோயாக இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்து இருக்குது. அதுக்கு பல ஹதீஸ்களை நம்ம ஆதாரங்கள் என்ன செய்யறோம் பார்க்குறோம். அதாவது இவர் ஹதீஸ்கள் ஆதாரமே இருக்கான். என்ன சொல்றாருன்னா, உங்களை பார்த்தா ஒரு மாதிரி தோற்றம் வந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு சூனியம் வச்சு வைக்கப்பட்டிருக்குது, அதை பார்த்தோன்னே அவர் சொல்லிடுவார். அவர் அது நிறைய ஹதீஸ்கள் ஆதாரம் வச்சிருக்காரு. அவர் இவர் சொல்கிறார், இவர் அடுத்த கருத்து மேலே இவர் சொன்னார்ல, முதல் அறிஞர் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும்? அது சூனியமாகவும் இருக்கலாம், சூனியம் இல்லாமலும் இருக்கலாம். இவர் யார்? இங்கேருந்து ஒருத்தர் போனார் வெளியே. அவர் ரெண்டாவது நபர் கனவுல வரும், மூணாவது நபர் அனுபவபூர்வமானவர்கள் கண்டுபிடிப்பார்கள். ஹதீஸ்லேயே ஆதாரம் இருக்கின்றார். இவர் சூனியம் வைக்கப்பட்டதை கண்டுபிடிக்கிறது. அடுத்து இவர் பாருங்க, இவர் எப்பேற்பட்ட அறிவாளினா, அதாவது வருஷம் பிறை சம்பந்தமான பிரச்சனை வருதில்ல, நம்பகமான ஆட்கள் பிறை பார்த்ததாக தகவல் சொல்லுவாங்க, அப்போ மட்டும்தான் வெளியே வருவார். இவர் அதுக்கு முன்னாடிலாம் தூங்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் வெளியே வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? நாம் வந்து ஹாஜியை தான் கட்டுப்படணும். எந்த ஹாஜி? இந்த டவுன் ஹாஜின்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் பிறை வந்த தகவலை 8 மணிக்கு போட்டுட்டு போய் தூங்கிடுவார். அவர் அது மற்ற பார்த்த தகவல் வந்தால் கூட ஏற்றுக்க மாட்டார். அந்த காஜியுடைய முடிவு தான் கட்டுப்படணும். இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்கன்னு ஆடியோ பாட வருவார் இவர். ரெண்டாவது என்னென்னா, வருஷம் இலவசமாக விளம்பரம் கொடுக்க வருவார். எத்தனை பரேல்வி மதர்ஸாக இருக்குது, மதுஹப் மதர்ஸாக இருக்குது, அதெல்லாம் விட்டுருவார். தௌஹீத் ஜமாத் மதர்ஸால் படிக்க போகாதீங்கன்னு விளம்பரம் கொடுக்க வருவார் அடிக்கடி இவர். அது இவர் கருத்து, ஆழமான ஒரு அறிவார்ந்த கருத்து சொல்ல போகிறாரு. அதுதான் இவ்வளோ முன்னுரை நான் சொன்னேன். இப்போ பாருங்க, அப்போ யாராவது ஒரு ஆலிம் சாட்ட போய் எனக்கு யாரும் சூனியை செஞ்சுருக்காங்களா, யார் செஞ்சிருக்கான்னு பாருங்க. சூனியை செஞ்சிருக்கிறாங்களாங்கிறது தெரிய முடியும். எப்படி தெரிய முடியும்னு சொன்னால், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால், துஆக்கள் ஓதப்பட்டால், அந்த செய்யப்பட்டவருடைய உடல்நிலையிலே சாதாரண மனிதனில் ஏற்படாத மாற்றங்கள் ஏற்படும். திடீர்னு வாந்தி எடுப்பார் பாருங்க, சாதாரண வாந்தியாக இருக்காது. ஒரு மனுஷன் உணவுனால ஏற்பட வாந்தி இருக்குதே, அது ஒரு சாதாரண நாத்தனாகும். ஆனால் இந்த வாதி இருக்குதே, இதனுடைய நிறமும் வேற மாதிரி இருக்கும், இதனுடைய நாத்தமும் பயங்கரமாக இருக்கும். எப்படி ஏற்படுது? குர்ஆன் ஓதுறாரு, வேற ஒன்றும் எந்த மருந்தும் அவருக்கு கொடுக்கல. அதே போல் அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய நெளிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப விகாரமாக இருக்கும். அவருடைய கண்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் விகாரமாக இருக்கும். அது வரைக்கும் வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் சாதாரணமாக இருப்பார், சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் பேச ஆரம்பிக்கிறவருடைய குரல் துணியை பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறிடும். அப்போ இந்த மாதிரியான அறிகுறிகளை வைத்து இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கலாம், சைத்தானின் தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அறிய முடியும். யார்கிட்ட போய் எனக்கு சூனியத்தில் பாதிப்பு இருக்கு, அந்த பாதிப்பை நீங்கள் நீக்குங்க என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மன்றாடக்கூடாது, போய் கேட்டீங்கன்னா நீங்கள் இஸ்லாத்தை விட்டு போயிடுவீங்க. யார்கிட்ட போய் எனக்கு சூனியத்தில் பாதிப்பு இருக்கு, அந்த பாதிப்பை நீங்கள் நீக்குங்க என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மன்றாடக்கூடாது, போய் கேட்டீங்கன்னா நீங்கள் இஸ்லாத்தை விட்டு போயிடுவீங்க. கவனிச்சிங்களா, இவர் சொல்கிறாரு, இவரும் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார். அவரும் அனுபவபூர்வமான அறிவு உள்ளவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அவர் இவர் வந்து அந்த காச நோய் மாதிரி இடத்துல சில வாந்தி வரும்ல, அந்த மாதிரி வாந்தியாக இருக்கணுமா? சாதாரண வாந்தியாக இருக்கக்கூடாதா? அது அதில் கண்ணெல்லாம் பிதுங்கிற நிலையில் இருக்கணுமா? அந்த மாதிரி ஒரு தோற்றம் உள்ள மாதிரி இருந்துச்சுன்னா இவருக்கு சூனி வைக்கப்பட்டிருக்குது என்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியும் என்ற தீர்வு, பெரிய ஒரு அறிவார்ந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கார். இவங்களை எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிட்டார். அவர் யார்? முதல்ல பேசினார்ல, இதை நீங்கள் வெளியே சொன்னாலேயே நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவீங்க. அனுபவபூர்வமானவங்ககிட்ட சொல்லலான்னு இவங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள் இடத்துல என்ன செய்யுங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு இவங்க. சரியா, அடுத்து பாருங்க. யார்கிட்ட போய் எனக்கு சூனியத்தில் பாதிப்பு இருக்கு, அந்த பாதிப்பை நீங்கள் நீக்குங்க என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மன்றாடக்கூடாது, போய் கேட்டீங்கன்னா நீங்கள் இஸ்லாத்தை விட்டு போயிடுவீங்க. டாக்டர்கள், சைக்காலஜிஸ்டுகள், சைக்கார்டிஸ்டுகள் அந்த பிரச்சனைகளை இனம் காண முடியாத அல்லது அடையாளம் காண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நம்மளிடம் சொல்லுவார்கள், இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய டெஸ்டிங்கள் செய்வார்கள், எந்த ஒரு டெஸ்டிலும் ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல நமக்கு காண்பிக்கும். ஆனால் உண்மையில் நமக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும்.
இதுதான் ஒருவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கலாம் என்பதை ஊகிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் அனுபவமிக்க உலமாக்களை அல்லது இந்த துறையில் அனுபவமுள்ள சகோதரர்களை நாடி தனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குமா என்பதை அவர்களிடம் கேட்கும்போது அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது அல்லது செய்யப்பட்டிருக்கலாம் என்பதை இனம் கண்டு நமக்கு அடையாளப்படுத்துவார்கள். அப்போது அதற்கென்று இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையை நாம் கடைபிடித்து சிகிச்சைகளை செய்து கொள்ளலாம். வல்லாஹு தஆலா. அது அனுபவபூர்வமானவங்கன்ற வார்த்தையை சொல்கிறாங்களா, அது என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அதாவது ஏழு கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவன் சொல்லுவாங்களே, அவங்களும் சொல்கிறாங்களா இல்லை என்னால் தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்களான்னு அது தெரியலை. அனுபவம் உள்ளவர்கள் என்னென்ன விஷயங்களில் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்கன்றாங்களே, என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இந்த எலுமிச்சப்பழம் வீட்டில் இருக்கான்னு தேட சொல்லுவீங்களா? அவங்ககிட்ட போய் என்ன கேட்க சொல்கிறீங்க நீங்கள்? அதெல்லாம் நமக்கு கேள்வி தான், கேள்விக்குறி தான், அதுக்கு பதில் இல்லை. இன்னும் எல்லாரவர்களையும் சேர்த்து அவர் முர்த்தத் ஆகிட்டார். அவர் நீங்கள் வெளியே சொன்னாலே நீங்கள் காஃபீர் ஆகிடுவீங்கன்னு அவர் அனுபவபூர்வமான நபர்களிடத்தில் போய் கேளுங்க, அவங்க தீர்வு சொல்லுவாங்க இவங்க. சரியா? இப்போ இப்பேற்பட்ட ஒரு நிலையை தாங்க நம்ம நம்ப சொல்கிறாங்க. இவங்க எங்கே கூப்பிட்றாங்கன்னு புரியுதா? நம்ம எந்த குஃப்ரு ஷிர்க்கெல்லாம் கூடாது, இதெல்லாம் ஃப்ராடு, மூட நம்பிக்கை, ஏமாத்து வேலைன்னு சொல்லி நம்ம விளங்கி இங்கே வந்தோமோ திரும்ப அங்கேயே வாங்க, மாயாஜாலத்துக்கு வாங்க, மூட நம்பிக்கைக்கு வாங்க. இதில் பேய் பிடிச்சதான் ஆடுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எத்தனை மீட்டிங்கில் நம்ம பேசியிருக்கோம், பேய் பிடிச்சதெல்லாம் ஆட முடியாதுப்பா, பேயெல்லாம் ஒருத்தனுக்கு பிடிக்காது, அவனுக்கு சைக்காலஜி பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, சரியான மருத்துவத்தை நீ பார்த்தேன்னு சொன்னால் அவனுக்கு உண்டான அந்த மன பாதிப்பை சீர் செய்ய முடியும் என்று நம்ம யதார்த்தமாக எத்தனை இடத்துல பேசியிருக்கோம். அதெல்லாம் உண்மை, உண்மையா இல்லையா? அப்போ அந்த மாதிரி நபர்லாம் இவங்களை கூப்பிட்டு போனால் சூனியம் வைக்கப்பட்டுன்னு சொல்லிடுவாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் அழைச்சிட்டு போனீங்கன்னா ஒரு மன பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் எந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்துடுவாங்க? இவங்க சூனியம் வைக்கப்பட்ட லிஸ்ட்டில். இவங்க இந்த புகாரியில் உள்ள ஹதீஸ் ஏற்றுக்காமல் என்ன செய்வாங்க? இதை நம்புறதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க, வா வா வான்னு சொல்லி இந்த குஃப்ரை நம்புறதுக்கு, இந்த ஷிர்கை நம்புறதுக்கு, இந்த மூட நம்பிக்கையை நம்புவதற்கு நம்மளை அழைக்கிறாங்க. இவர்களுடைய நிலையை தெரிந்து கொள்ளுங்க. இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார், இதை பாருங்க. புது விளக்கம், அதாவது இப்ளிஸ் நீங்க நம்புறீங்கல்ல, ஷைத்தானை நீங்க நம்புறீங்கல்ல, அதான்ப்பா சூனியம்ன்றார். இதுல புது வகையா இருக்குது. நம்ம பேரிச்ச பாலையில சீப்புல சிக்குமுடியில லபீத் பின் ஆசம் செஞ்சான்னா நம்ம இவ்வளோ பார்த்தோம், மற்றவங்க தான் சொல்லிட்டு வர்றாங்க. இவர் புதுசாக வந்தார், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீளமாக இருக்க எடுக்கலை. என்ன சொல்கிறாருன்னா, இவங்க சூனியமே இல்லைன்றாங்கன்றார் நம்மளை. நாம எப்போ சூனியம் இல்லைன்னோ? சூனியம் இருக்குது, அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்கிறோம். ஜோசியம் இருக்குது, அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்கிறோம். சிலை இருக்குது, சிலையினால் எந்த நன்மையும் செய்ய முடியாது, கெட்டதும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம். அப்படி தானே? சிலையின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு நன்மை தீமை செய்ய முடியாது. ஜோசியான்னு ஒருத்தர் இருப்பான், ஜோசியம் பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, மறைவானணியான அவங்களுக்கு இருக்காது. சூனியம் என்ற மாயாஜாலக்கார மேஜிக் செய்யக்கூடிய இருப்பான், அவன் வந்து மந்திர செய்கிறன்ற மாதிரிலாம் அவன் பேசுவான், அவனால் எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாது, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது. இதை நம்ம சொல்கிறோம், இவர்கள் சூனியமே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள்னார் இவர் இந்த உரையினுடைய ஆரம்பத்தில். குரானில் சூனியம் என்ற வார்த்தை வருதுல பல இடத்துல. இப்போ சூனியம் என்ற வார்த்தை குரானில் வருதே, பொய்க்கு வருது, ஃப்ராடுக்கு வருது, அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு குரானில் சூனியன் வருது. குரானில் இன்னும் வருதே, ஆனால் ரப்புக்குமுல் ஆலா ஃபிரௌன் சொன்னான்னு வருது. நான் தான் உங்களுடைய கடவுளில் பெரிய கடவுள்னு ஃபிரௌன் சொன்னான்னு வருது. குரான்லேயே வந்ததுனால ஃபிரௌன் பெரிய கடவுளா? குரான்லேயே சொல்லப்பட்டுச்சா இல்லையா ஃபிரௌன் பெரிய கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கு? அதனால் அவன் பெரிய கடவுளான்னு கேட்குறேன். கெட்டவர்களுடைய கருத்தை எடுத்து காட்டுவது, அதுக்கு சக்தி இருப்பதாக சொல்லப்படுவது கிடையாது. இது சொல்லிட்டு இப்போ வர்றாரு, ஷைத்தான் தான் அந்த சூனியம்மா. பாருங்க, கவனிச்சு பாருங்களேன். சூனியங்கிறது, சூனியங்கிறது ஒன்றும் கிடையாது, இபிலீசுடைய செயல். அதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. சூனியம் என்பது யாருடைய செயல்? இபிலீசுடைய செயல். இபிலீசுடைய துணைகள் ஷைத்தான்கள், ஜின்களுடைய செயல். ஜின்னு மனிதனுக்கு பயத்தை உண்டாக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அந்த ஆயத்தெல்லாம் ஓதி காட்ட மாட்டாங்க. சூரத்துல் ஜின்ல வன்னஹு கான யஊ வன்னஹு கான ரிஜாலும் மினல் மினல் இன்சி யஊதுன பிரிஜாலி மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. மனிதர்களில் உள்ள ஆண்கள் ஜின்களில் உள்ள ஆண்களிடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். அந்த ஜின்கள் இந்த மனிதர்களுக்கு மேலும் பயத்தை உண்டாக்கின. இது அல்லாஹ் சொல்ற வசனம். யார் சொல்ற வசனம்? அல்லாஹ் சொல்ற வசனம். கவனிச்சீங்களா? அந்த ஜின்கள் மனிதர்களுக்கு மேலும் பயத்தை உண்டாக்கினு சொல்றாரு. கண்ணா கவனிச்சு பாருங்க,
இதை எந்த இடத்துல கவனிக்க சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், ஹல் உனபிஉக்கும் அலா மன் தனஸ்ஸலு ஷயாத்தீன் தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அஸீம். ஷைத்தான்கள் யார் மீது இறங்குவார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதிகமாக பாவம் செய்யக்கூடிய, அதிகமாக இட்டு கட்டக்கூடிய காஃபிர்கள் மீது அந்த ஷைத்தான் இறங்குகிறான். அல்லாஹ் சொல்றான், புரியுதா உங்களுக்கு? அதாவது 72வது அத்தியாயம் 6வது வசனங்க, மனிதர்களில் உள்ள ஆண்களில் சிலர் ஜின்களில் சில ஆண்களை கொண்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தார்கள். மனிதர்களில் உள்ள சில ஆண்கள் ஜின்களில் உள்ள சில ஆண்களிடம் பாதுகாவல் தேடினார்கள், சரியா? எனவே இவர்களுக்கு கர்வத்தை அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். ஜின்களுக்கு கர்வத்தை யார் ஏற்படுத்திட்டா? இந்த மனிதர்கள் ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அந்த வசனம் வருது. எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அவர் இவர் சொல்கிறாரு, இந்த ஆயத்தை நம்ம மறைக்கிறோமா? நல்லா கவனிச்சு பாருங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாருன்னு பாருங்க. சூரத்துல் ஜின்ல வன்னஹு கான யஊ வன்னஹு கான ரிஜாலும் மினல் இன்சி யஊதுன பிரிஜாலி மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. மனிதர்களில் உள்ள ஆண்கள் ஜின்களில் உள்ள ஆண்களிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். அந்த ஜின்கள் இந்த மனிதர்களுக்கு மேலும் பயத்தை உண்டாக்கின. இது அல்லாஹ் சொல்ற வசனம். யார் சொல்ற வசனம்? அல்லாஹ் சொல்ற வசனம். பயத்தை உண்டாக்கினார்கள் சொல்றாரு, ஆணவத்தை உண்டாக்கினார்கள் இருக்காங்க. எந்த டிரான்ஸ்லேட்லும் இல்லை, நான் எல்லா தர்ஜுமாவும் பார்த்துட்டு வந்துட்டேன். மற்ற சுனஜ மரத்துலேயும் போட்டு வச்சுருக்காங்களான்னு சொல்லி அதை அத்தனையிலுமே அவரே போட்டிருக்கார். ஜாதுஹும் ரஹக்கா என்று வருது. ஜின்களுக்கு கர்வத்தை, ஆணவத்தை அதிகப்படுத்தி விட்டார்கள்னு வருது. அதில் இவர் என்ன சொல்கிறாரு? பயத்தை, அதுவும் ஜின்களுக்கு பயத்தைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, மனிதர்களுக்கு பயத்தை ஜின்களை ஏற்படுத்திட்டாங்களாம். இப்படி இப்படி மாற்றி சொல்கிறாரு. இதில் என்ன வருதுன்னா, மனிதர்கள் ஜின்களுக்கு கர்வத்தை ஏற்படுத்தினாங்கன்னு வருது. கர்வத்தை மாற்றி பயனாக்குனார் ஜின்னை, அப்படியே ரிவர்ஸ் போட்டு அர்த்தம் சொல்கிறார். இந்த ஜின்கள் மனிதர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தினாங்கன்னு அர்த்தம் வைக்கிறார். சொல்லிட்டு இதில் காமெடி என்னென்னா, இந்த ஆயத்தை இவர்கள் சொல்லவே மாட்டார்கள், மறைச்சிருவாங்க நாம், புரியுதா? எந்த இது கொண்டு வரார் இது? சூரியன் வந்து ஜின் வழியாக போகுதாமா, இவர் புது கருத்து. மற்றவங்க இதை ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல. அந்த மற்ற சலஃபுகள்லாம் போட்டேனே, ஷைத்தான்கள் வழியாக ஜின் வருதாமா, அதுதான் சூனியம். கவனிச்சிங்களா இந்த வீடியோ? அப்போ இதில் சூனியத்துக்கு இது ஒரு புது விளக்கம். அதாவது ஷைத்தான் சம்மந்தமான உள்ள அடிப்படை என்னென்னா, அவன் வந்து எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ரத்த நாளங்களில் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான்னு ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அவனுடைய அதிகாரம் என்ன நல்லா சொல்கிறான், அந்த அஸ்தஜிபுலக்கும், நான் வந்து உங்களை அழைத்தேன், எங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்தீர்கள், இதை தவிர உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கிடையாதுன்னு ஷைத்தான் கையை விரிச்சிருவான் மறுமை நாளில். ஷைத்தானுக்கும் நமக்கு உண்டான தாக்கம், அடிப்படை பாதிப்பு அப்படின்றது சூனியம் எல்லாம் பாதிப்பு அது கிடையாது. உள்ளத்தில் ஊசலாட்டம் மட்டும்தான் அவனால் போட முடியும். யுவஸ் விசு ஃபி சுதூரின்னாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில் வஸ்வசாவை, குழப்பத்தை அவன் ஏற்படுத்துவான். ஆதம் அலை இஸ்லாமுக்கு அதான் பண்ணால், எல்லா மனிதர்களுக்கும் அவன் இதான் செய்ய முடியுமே தவிர எதை செய்ய முடியாது. லபித்து பின் ஆசம் பாதிப்பு ஏற்படுத்தினானே, அந்த பாதிப்பு இவனால் ஏற்படுத்த முடியுமா? ஒரே ஒரு ஆதாரம் கூட கிடையாது. ஷைத்தான் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் என்னது, உள்ளத்தில் கெட்ட எண்ணங்களை போட முடியும், வஸ்வஸாவை போட முடியும், தவறான பாதைக்கு தூண்ட முடியுமே தவிர, அவன் நேரான பாதைக்கு முன்னாடி குறுக்கால அமர்ந்து கொண்டு தப்பான எண்ணங்களை போட்டுக்கொண்டே இருப்பானே தவிர பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஜின்கள் இந்த ஷைத்தான்கள்லாம் என்ன செய்வாங்களாம், என்ன செய்வாங்க, பாதிப்பு ஏற்ப. அந்த ஆயத்தை என்ன சொல்லுது, மனுஷனில் உள்ள சில அயோக்கிய ஜின்கள் கிட்டே போய் கையேந்துனாங்க, ஜின்னுக்கு கொஞ்சம் கர்வம் கூடி போச்சுன்னு எல்லாம் சொல்கிறான். ஒரு நடந்த விஷயத்த சொல்கிறான். இதில் என்ன இருக்குது, நடந்த சம்பவம் இருக்குது. ஜின்னுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துன ஆதாரம் எதனா இருக்கா இதில்? இவன் போய் அங்கே துவா கேட்குறான், ஏதோ ஒரு பாதுகாவல் தேடுறான், அதனால் ஜின்னுக்கு ஆணவம் அதிகமாகி போச்சுன்னு எனக்கு வசனம் சொல்லுது. சம்பந்தமே இல்லாமல் என்ன செய்கிறாரு, இதை ஆதாரம் காட்டி வழிகேடான கொள்கைக்கு இதை ஆதாரம் காட்டுறதை பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை பாருங்கள், இதை கவனிங்க. சகோதர சகோதரிகளே, இந்த சிஹருக்கு தாக்கம் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்ன, மிக தெளிவாக நாம் ஈமான் கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான், எந்த ஒன்றுக்குமே அது எந்த ஒன்றுக்கும் அதற்கென்று தனியான சக்தி கிடையாது. இது நம்ம ஈமான் கொண்ட ஒரு மிக தெளிவான ஒரு சர்ச்சை இல்லாத ஒரு உண்மையாகும். இப்போ மெடிசின் சாப்பிடுகிறோம், யாராவது ஒருவர் பாராசிட்டமோல் தலைவலியை குணப்படுத்தும் என்று உறுதியாக நம்பினால் அவர் ஷிர்க்கு செய்கிறார். ஒரு 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 எம்பி அல்லது ஒரு மினிஸ்டர் அவர்தான் நமக்கு இந்த தொழிலை தருகிறார் என்று நம்பினால் அவர் ஷிர்க்கு செய்கிறார்.
அல்லாஹுடைய நாட்டம் அங்கே தேவை. பசியை போக்க வேண்டும் என்ற உணவை சாப்பிட்டாலும் பசி போக வேண்டும் என்கிற அல்லாஹுடைய நாட்டம் தேவை. நோய் தீர வேண்டும் என்ற மெடிசினை உட்கொள்கிறோம் என்றால் அங்கே அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால்தான் சிகிச்சை ஆரோக்கியம் கிடைக்கும். அதே போலதான் இந்த சிஹரும் அல்லாஹ் நாடினால்தான் தாக்கம் செலுத்தும். இதை அல்லாஹ் சூரத்து அல் பக்ரா ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த அத்தியாயத்தின் 102 வசனத்திலே மிக அழகாக சொல்கிறான், கணவன் மனைவிக்கிடையில் பிரிவினை உண்டு பண்ணக்கூடியதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் தான், ஆனால் அதை கொண்டு யாருக்கும் அவர்கள் தீங்கிழைக்க முடியாது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல். இப்ப அல்லாஹுடைய அனுமதி அல்லாஹுடைய நாட்டம் என்பது அங்கே அடிப்படையான ஒரு அம்சமாகும். எனவே மிக தெளிவான ஒரு விஷயத்தை ஏன் குழப்புகிறார்கள் என்றே புரியவில்லை. இவ்வளவு தெளிவாக இந்த வசனத்தை ஒரு தடவை படிச்சு புரியலன்னா ஒரு 10 தடவை படிக்க வேண்டியது. மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். நாமும் மிக தெளிவாக ஈமான் கொண்டிருக்கிற விஷயம், முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் மிக உறுதியாக இருக்கிற விஷயம் எந்த ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய நாட்டம் தேவை. சூனியக்காரனுக்கு தனியாக எந்த சக்தியும் கிடையாது, தஜ்ஜாலுக்கு எந்த சக்தியும் கிடையாது, ஷைத்தானுக்கு எந்த சக்தியும் கிடையாது, மருந்துக்கு எந்த சக்தியும் கிடையாது, மனிதனுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் நாடினால் அவனுடைய அனுமதியோடு தான் இந்த சக்திகள் அவர்களுக்கு கிடைக்கும். புரியுதா? ஜமாலி பேசுற மாதிரியே உங்களுக்கு ஃபீலிங் வந்திருக்கும். ஜமாலி அந்த இருக்காங்களா இல்லையா, இவங்க வந்து அவுளியாக்கள், நாங்கள் வந்து சுயமாக நாங்கள் வணங்குறோம், அவுளியாக்கள் வந்து நாங்கள் அல்லாஹ் மாதிரி அவங்க ஆற்றல் பெற்றவர்கள் என்றா நாங்கள் சொல்கிறோம் இல்லையே. அவுளியா வந்து அல்லாஹ்வின் வழியாக பரிந்து பேசி வாங்கி தருவாங்க, இதான் நாங்கள் சொல்கிறோம் என்று அவர் சொல்கிறதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வேறுபாடுமே இல்லையே. அவர் எந்த பேரசிட்டமாலில் உதாரணம் காட்டுறாரோ, எந்த மினிஸ்டர் அவர் உதாரணம் காட்டுறார், அல்லாஹ் சொல்கிறான் லா தத்ரிபுல் இல்லாஹில் அம்சால், அல்லாஹ் சொல்கிறான் எனக்கு நீங்கள் உதாரணம் காட்டாதீர்கள்ன்றான். லா தத்ரிபுல் இல்லாஹில் அம்சால், அல்லாஹுக்கு உதாரணம் காட்டுற வேலை வேணாம். ஏன், எது இருக்குதோ அதுக்கு தான் உதாரணம் காட்டணும். அல்லாஹ் மாதிரி இன்னொன்று இல்லையே, லைசக மிஸ்லிஹி ஷையுன், அவனை போன்று எதுவுமே இல்லையே. வலம் யக்குன் லஹு குஃபன் அஹது, அவனுக்கு நிகராக யாருமே இல்லையே, நிகராக இல்லாத சமமாக இல்லாத அவனை போன்றே யாருமே இல்லாத ஒன்றுக்கு எப்படி உதாரணம் காட்டுறது? அப்போ ஷிர்க்கு ஆதரிக்கக்கூடிய இன்னொரு பகுதி என்னென்னா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் அவங்க செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு தான் செய்கிறாங்க என்று வசனங்களை திரித்து சொல்கிறது, இல்லாத கருத்தை சொல்கிறது, ஹதீஸில் இல்லாததை சொல்கிறது. உதாரணமாக ஹதீஸில் இறந்தவர்களை அடக்கம் பண்ணிட்டு வந்த உடனே மையத்து காலணி ஓசையை கேட்கும் ஹதீஸ் இருக்குது. மையத்தை என்ன செய்யும், காலணி ஓசையை செருப்பு ஓசையை கேட்கும் அப்படின்னு வருது ஹதீஸ். இதுதான் அவுளியாக்கள் கேட்பதற்கு ஆதாரம்ன்றாங்க. யாரு, தர்கா வழிபாடு நம்பிக்கை உள்ளவர்கள் அவுளியா கேட்பாங்கன்றதுக்கு ஆதாரம் எதுவா, மையத்து செருப்பு ஓசை கேட்கும்னு வருது இல்லை ஹதீஸ், அது ஆதாரமா? அது எப்படி ஆதாரமாக வரும்? செருப்பு ஓசை கேட்குறாங்கன்னா செருப்பு ஓசையை மட்டும்தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம், அதுவும் எல்லா மையத்தும் கேட்காது, நீ சொல்றது குறிப்பிட்ட மையத்து. அப்போ இப்படி இல்லாததை இருப்பது போல் சொல்லக்கூடிய ஆதாரங்களை திரிச்சு சொல்லுவாங்கல்ல, அப்படித்தான் இந்த 2வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஒமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇதினில்லா, இதன் மூலம் அவர்கள் அல்லாஹ் நாடினாலே தவிர பாதிப்பு ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்கிறான். உண்மைதான். இதன் மூலம்னா என்ன, இந்த வசனத்தை ஷிர்கான அர்த்தமும் வைக்க முடியும், ஷிர்க் இல்லாத இன்னொரு அர்த்தமும் வைக்க முடியும். எதை வைக்கிறது, ஒரு மூமின் எதை வைக்கிறது, செருப்பு அவுளியா கேட்பாரு அதனால் அவுளியா கிட்ட துவா செய்யுங்கன்ற மாதிரி அல்லாஹ் ஷிர்கை நாடுவான்ற அர்த்தம் கொடுக்கறதா, இன்னொரு அர்த்தம் கொடுக்கறதா, உங்களுக்கு தெரியாதா? அது அதில் பேசப்படுற மேலே உள்ள கருத்து மட்டும் சொல்கிறேன் பாருங்க. அதாவது ஃபயத்த அல்லமூன மின் ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஜௌஜிஹி, இந்த ஹாரூத் மாரூத் என்பவரிடமிருந்து கணவன் மனைவியை எதை கொண்டு பிரிக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள். ஹாரூத் மாரூத் என்பவரிடமிருந்து கணவன் மனைவியை எதன் மூலம் பிரிக்க முடியுமோ அந்த கலையை கற்றுக்கொண்டார்கள், அதை கற்றுக்கொண்டார்கள். இந்த கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய இதை அல்லாஹ் இப்போதான் சொல்கிறான், ஒமாஹும் பிதாரி நபிஹி மின் அஹதின் இல்லா பிஇதின் இல்லா, அல்லாஹ் நாடினாலே தவிர இதன் மூலம் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. இதன் மூலம்னா எதன் மூலம், கணவன் மனைவியை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த கலை,
இந்த கலையை நீ நினைச்சவங்களெல்லாம் நீ பிரித்து விட்டுற முடியாது. கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை மூட்டிட முடியாது. அல்லாஹ் நாடியவர்கள் மீது அவனால் பாதிப்பு ஏற்படுத்த முடியும். அல்லாஹ் கணவன் மனைவியை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை பேசுகிறானா, சூனியத்தை பேசுகிறானா? சூனியம் இல்லாமல் இன்னொரு அர்த்தம் வைக்க முடிகிறது என்றால், எதை ஒரு மூமின் முற்படுத்தணும்? மூமினாக இருக்கக்கூடியவர்கள் ஷிர்கான அர்த்தத்தை முற்படுத்தக்கூடாது. அல்லாஹ் ஷிர்கன் ஆடுவான், குஃப்ரன் ஆடுவான், அவன் அனுமதி கொடுப்பான் என்று எடுத்தால் இஸ்லாத்தை விட்டு நம்மளை வெளியே ஏற்றக்கூடியதாக மாறிவிடும். அதனால் இந்த அர்த்தத்தை தான் கொடுக்கணும் என்று நம்ம சொல்லிக்கொண்டு வருகிறோம். அடம் பிடித்து கொண்டு நிற்கிறாங்க, நாங்கள் அப்படி தான் கொடுப்போம். சூனியத்தின் மூலமாக அல்லாஹ் நாடினா பாதிப்பு வரும் தான் அர்த்தம் கொடுப்போம் நிற்கிறாங்க. அல்லாஹ் நாடுவானா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து சாப்பிட மாட்டான், அவன் நாடி சாப்பிடுவானா? அல்லாஹ் தூங்க மாட்டான் என்று சொல்கிறான், லா தாஹுது ஹுசினத்துன் வலானவும், அவனுக்கு சிறிய தூக்கமும் இல்லை, அவனுக்கு ஆழ்ந்த தூக்கமும் இல்லைன்றான். அல்லாஹ் நாடுனா தூங்குவான்னு சொல்லலாமா? லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையே இல்லைன்றான். அல்லாஹ் நாடுனா இணை ஏற்படுத்திக்கிட்டான்னு சொல்லலாமா? அப்படித்தானே இதில் நீங்கள் சொல்கிறீங்க. சூனியம் என்றது ஒரு காஃபிர் செய்யக்கூடிய காரியம்னு ஒத்துக்கிறீங்க. ஒரு காஃபிர் செய்யக்கூடிய காரியத்தை, காஃபிர் ஒருத்தனுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை யார் நாடுவானா? அல்லாஹ் நாடுவான். அப்போ இது குஃப்ரில், அல்லாஹ்வுடைய தன்மையில் எவ்வளவு ஒரு குறைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, குஃப்ரை நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஜமாலி வந்து அவுளியா அல்லாவின் வழியாக வாங்கி தருவோம், அல்லாஹ் நாடுவான் என்று சொல்கிறதுல எந்த லாஜிக் எல்லாம் அடிபட்டு போகிறதோ அது உங்களுடைய வாதத்து எல்லாத்துலேயும் அடிபட்டு போகிறது. ஜமாலிக்கும் உங்களுக்கு மதியில் எந்த வேறுபாடுமே இல்லை. இதில் ஜமாலியாவது அவுளியா என்று சொல்லி அல்லாஹ் நாடுவான் என்று சொல்கிறான். ஆனால் நீங்கள் எப்படின்னு கேட்டால், ஒரு கெட்டவன், ஒரு காஃபிர், ஒரு யூதன், இவன் வந்து ஒரு மந்திரம் செய்தால், ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினால் அல்லாஹ் நாடுவான் என்று நீங்கள் சொல்வது அதை விட தரம் கெட்டது. உண்மையா இல்லையா? அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அநியாயத்தை செய்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், ஹாரூத் மாரூத் சம்மந்தமாக பாருங்கள். ஹாரூத் மாரூத் சம்மந்தமாக நம்ம வசனங்களை வெட்டுறோமா? எப்படி இங்கே இருக்கக்கூடிய வசனத்தை வெட்டி அங்கே போய் அஞ்சு வசனம் முன்னாடி சேர்த்து விட்டார்கள், அங்கே உள்ள ஜிப்ரில் மீகாயில் கொண்டு வந்து 202 சேர்க்கிறார்கள். ஷைத்தான்கள் என்பதை வந்து மேலே இருக்கிறது, கீழே ஹாரூத் மாரூத் கீழே இருக்கிறது. இந்த ஹாரூத் மாரூத் ஷைத்தான் இங்கே கொண்டு வந்துட்டு இந்த மலக்கை கொண்டு போய் அங்கே சேர்த்து வைத்து விட்டார்கள் என்று விமர்சனம் பண்ணி பேசுகிறார் இவர், நம்ம அப்பாஸ் அலி. அதுக்கு மறுப்பு அவரே கொடுக்குறார் இன்னொருத்தர் பாருங்கள். நம்ம ஆறுத்து மாதத்தை மலக்குன்னு நம்ம அர்த்தம் வச்சோம் இல்லையா? ஆனா இபுன் கசீர் அவர்கள் வந்து ஆறுத்து மாதத்து வந்து செய்தாங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்களே, பிஜே சொல்ற மாதிரி பிஜே ஆறுத்து மாதத்து செய்தாங்கள்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் இபுன் கசீரும் சொல்லி இருக்கிறார் என்று சொல்றாங்களே, அப்ப இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேக்குறீங்க. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம விளங்கிக்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு என்ன சொல்றது, அப்புறம் யார் என்ன சொன்னாங்கிற விளக்கத்துக்கு நம்ம அடுத்து வருவோம். முதல் அல்லாஹ்வுடைய வசனம் என்ன சொல்கிறது என்று நீங்க பாத்தீங்கன்னா, ஹாரூத்து மாரூத்து இருவரும் மலக்குகள் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறார், சரியா? ஏன்னா அந்த வசனத்தை நீங்க வெட்டாம ஒட்டாம பாருங்க. வசனத்தை என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் வெட்டக்கூடாது, எங்கேயும் கொண்டு போய் ஒட்டக்கூடாது. இந்த வேலையை செய்யாம அல்லாஹ் எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் வழங்கியிருப்பான். இது இங்க வெட்டி அங்க போய் சேர்க்கிற வேலையை அல்லாஹ் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையோட யதார்த்தமாக அந்த வசனம் எப்படி இருக்கிறது என்பது நீங்க கவனத்துல வச்சு பாத்தீங்கன்னா, ஹாரூத் மாரூத் என்பவர்கள் வானவர்கள் என்றுதான் அல்லாஹ் கூறுகிறார். அப்போ இப்போ சூனியன் சம்பந்தமான இப்போ அதாவது வாத பிரதிவாதங்கள் அதிகரித்து வருகின்ற இந்த காலப்பகுதியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ இந்த ஹாரூத் மாரூத் சம்பந்தமாக நான் ஏற்கனவே அதாவது மூளை பிஜி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருந்தார்கள். அப்போ ஆரம்பத்தில் நான் வந்து அதாவது தமிழ்நாடு தௌஜமாத்துடைய கருத்தில் இருந்ததாகவும், பிறகு அவர்களுக்கும் எனக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையின் காரணமாக அதை விட்டு நம்ம மாறினதாகவும் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் அந்த கருத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அவர்களோடு இருக்கும்பொழுது இப்படித்தானே சொன்னீங்க, இன்றைக்கு நீங்கள் இப்போ மாறி எங்களோடு இருக்கும்பொழுது இப்படித்தானே சொன்னீங்க,
இருக்க இன்றைக்கு நீங்கள் மாறிவிட்டீர்களே அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அன்புள்ள சகோதரர்களை, நான் இன்றைக்குமே எப்பொழுதுமே இந்த சப்ஜெக்டில், அதாவது மார்க்க ரீதியான விஷயங்களில் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துடைய முடிவுக்குன்னு நான் எப்பொழுதும் இருந்தது கிடையாது. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எதுக்கு சரியான முடிவென்று ஆய்வாக எனக்கு பட்டதோ அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அன்றைக்கு ஹாரூத் மாரூத் சம்பந்தமாக நான் ஆய்வு செய்த நேரத்தில் எனக்கு என்ன முடிவு சரியாகப்பட்டதோ அதை தான் இன்று வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹாரூத் மாரூத் என்பவர்கள் மலக்கு அல்ல. ஒமா உன்சில் அலல் மலக்கைன் என்பது நஃபியைத்தான் குறிக்கிறது. அதாவது அது வந்து மௌசூலாக என்ன செய்யலாம், அந்த இடத்துல சிலாவாக அந்த இடத்துல வரவில்லை அப்படி என்பதை நான் என்ன செய்தேன், அன்றைக்கும் சொன்னேன் இன்றைக்கும் அதை தான் சொல்கிறேன். ஒமா உன்சில் அலல் மலக்கைன், மலக்குமார்கள் மீது அது இறக்கப்படவில்லை, அந்த இரண்டு மலக்குமார்கள் மீதும் அது இறக்கப்படவில்லை. அதாவது ஜிப்ரீல் மீகாயில் என்று அல்லாஹு தஆலா முன்னால் சொல்லக்கூடிய அந்த இரண்டு மலக்குமார்கள் மீதும் அது இறக்கப்படவில்லை. ஹாரூத் மாரூத் என்பவர்கள் வந்து மனித சைத்தான்கள் அப்படி என்று சிலறிஞருடைய கருத்து, இல்லை அவர்கள் உண்மையிலே சைத்தான்கள், நான் உண்மையிலே சைத்தான்கள கருத்தில் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். ஹாரூத் மாரூத் சம்பந்தமாக குர்ஆனுடைய இந்த வசனத்தில் தவிர வேற எங்கேயும் ஆதாரப்பூர்வமான எந்த செய்தியுமே கிடையாது. இது இங்க வெட்டி அங்க போய் சேர்க்கிற வேலையை அல்லாஹ் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையோட யதார்த்தமாக அந்த வசனம் எப்படி இருக்கிறது என்பது நீங்க கவனத்தில் வச்சு பாத்தீங்கன்னா, ஹாரூத் மாரூத் என்பவர்கள் வானவர்கள் என்றுதான் அல்லாஹ் கூறுகிறார். மமா உன்சில் அல் மலக்கைன், மலக்குமார்கள் மீது அது இறக்கப்படவில்லை, அந்த இரண்டு மலக்குமார்கள் மீதும் அது இறக்கப்படவில்லை. அதாவது ஜிப்ரீல் மீகாயில் என்று அல்லாஹு தஆலா முன்னால் சொல்லக்கூடிய அந்த இரண்டு மலக்குமார்கள் மீதும் அது இறக்கப்படவில்லை. ஹாரூத் மாரூத் என்பவர்கள் வந்து மனித சைத்தான்கள் அப்படி என்று சிலறிஞருடைய கருத்து, இல்லை அவர்கள் உண்மையிலே சைத்தான்கள், நான் உண்மையிலே சைத்தான்கள கருத்துல என்ன செய்யறேன் இருக்கிறேன். இது இங்க வெட்டி அங்க போய் சேர்க்கிற வேலையை அல்லாஹ் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையோட யதார்த்தமாக அந்த வசனம் எப்படி இருக்கிறது என்பது நீங்க கவனத்துல வச்சு பாத்தீங்கன்னா, ஹாரூத் மாரூத் என்பவர்கள் வானவர்கள் என்றுதான் அல்லாஹ் கூறுகிறார். மமா உன்சில் அல் மலக்கைன், மலக்குமார்கள் மீது அது இறக்கப்படவில்லை, அந்த இரண்டு மலக்குமார்கள் மீதும் அது இறக்கப்படவில்லை. அதாவது ஜிப்ரீல் மீகாயில் என்று அல்லாஹு தஆலா முன்னால் சொல்லக்கூடிய அந்த இரண்டு மலக்குமார்கள் மீதும் அது இறக்கப்படவில்லை. ஹாரூத் மாரூத் என்பவர்கள் வந்து மனித சைத்தான்கள் அப்படி என்று சிலறிஞருடைய கருத்து, இல்லை அவர்கள் உண்மையிலே சைத்தான்கள், நான் உண்மையிலே சைத்தான்கள கருத்துல என்ன செய்யறேன் இருக்கிறேன். அதாவது இவர் சொல்றாரு, இந்த வசனத்துல மேல சைத்தான்கள் வருது, கீழே ஹாரூத் மாரூத்ன்னு வருது, அதனால இங்க வெட்டிட்டு அங்க போய் சேர்க்கக்கூடாது, அதை எடுத்துகிட்டு போய் இங்கே சேர்க்கக்கூடாது, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது, இதெல்லாம் தப்பு, குரான்லாம் வெட்டலாமா கொள்ளலாமா நீவர். முன்னாடி அறிஞர்கள் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க, முந்தைய அறிஞர்கள்லாம் நிறைய பேர் இப்னு கசீர் போன்றவர்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி இவருக்கு அவர் மறுப்பு கொடுக்குறார். சரியா, ஹாரூத் மாரூத் என்பவர்கள் வானவர்கள் கிடையாது. ஹாரூத் மாரூத் என்பவர்கள் கெட்ட ஷைத்தான்கள். ஷைத்தான்கள் என்றால் நெருப்பால் படைக்கப்பட்ட ஷைத்தான் கிடையாது. மனிதனில் கெட்டவருக்கு ஷைத்தான் என்ற பதம் சொல்லப்பட்டிருக்கு குரானில் ஹதீஸில். உதாரணமாக நயவஞ்சகர்களை பற்றி எல்லாம் சொல்லும்பொழுது, வைதா அல குல்லதீன் ஆமனும் காலு ஆமன்னா வைதா ஹலோ இலா ஷயாத்தி நிஹிம் காலு இன்னமா ஆக்கும். அவர்கள் தங்களுடைய மூமின்களை சந்தித்தால் நாங்கள் வந்து இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதே அவர்களுடைய ஷைத்தான்களை, ஷைத்தான்கள்லாம் தலைவர்கள் நல்லா சொல்கிறது, அந்த ஷைத்தான்களை சந்திக்கும் பொழுது நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கிறோம், அவங்க கூட நாங்கள் கேலி கிண்டலுக்காக இருக்கிறோம்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு வருது. அப்போது நயவஞ்சகர்களை பற்றி சொல்லும்பொழுது என்ன, எந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறான், ஷைத்தான் ஷயாத்தீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான்ல, அதனால் அவங்க ஷைத்தான், நெருப்பால் படைக்கப்பட்ட ஷைத்தானா அவங்க அந்த நயவஞ்சகர்கள் கூட இருந்தவங்க இல்லை, மனிதர்களில் கெட்டவங்க. அந்த மாதிரி தான் ஹாரூத் மாரூத் இந்த இடத்துல வானவர்கள் என்று பயன்படுத்துறதுக்கு இடம் இருக்குது, ஆனால் மற்ற அடிப்படைகளோடு மோதுகிறது. அர்த்தங்களை பார்த்து தான் கவனத்தில் கொண்டு அர்த்தம் செய்யணும். உதாரணமாக குரானில் ஷிர்க்கு இணை வைப்புக்கு ஆதாரமே இறக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இணை வைப்புக்கு நான் ஆதாரம் இறக்க கிடையாது. குரானில் 6வது அத்தியாயம் 81, 7வது அத்தியாயம் 3வது ஆயத்து, 30வது அத்தியாயம் 35, இதில் எல்லாம் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இணை வைப்புக்கு எந்த விதமான சான்றுகளையும் இறக்கவில்லை. மாலம் யுனஸில் பிஹி சுல்தானா, ஒரு சான்றை கூட ஷிர்க்குக்கு நான் இறக்கவே இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ சூனியம் என்பது ஷிர்க்கு, குஃப்ரு. இது வானவர்கள் கொண்டு வந்தால் என்ன ஆகும், அது அல்லாவே ஷிர்க்கை இறக்கின மாதிரி வரும். இந்த ஆயத்துகளுக்கு எதிராக இருக்கிறதுனால அவங்க ஷைத்தான்கள் தான் நம்ம மொழிபெயர்க்கிறோம். ரெண்டாவது, சூனியம் என்பது குஃப்ரு ஷிர்க்கு, ஷிர்க்கு தானே அது. இதை வானவர்கள் சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, வானவர்களுக்கு சுயஅறிவுன்றது ஒன்றும் கிடையாதுங்க. குரானே சொல்லுது, லா இல்மலனா இல்லாமல் அல்லம் தனா, இறைவா நீ கற்றுக் கொடுத்த கல்வியை தவிர வேறு எந்த கல்வியும் எங்களுக்கு தெரியாது இறைவான்னு அவங்க சொல்லுவாங்க வானவர்கள். அப்போது வானவர்கள் வந்து ஹாரூத் மாரூத் தான் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னா அல்லாஹ் வானவர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க கற்றுக் கொடுத்த மாதிரியே வரும். அப்போ அல்லாஹ் ஷிர்க்கை கற்றுக் கொடுத்து அனுப்புனானான்னு வருமா இல்லையா, இந்த அடிப்படைக்கு எதிராக இருக்கின்றதுனால நம்ம ஷைத்தான்கள் மொழிபெயர்க்கிறோம்.
மூணாவது அல்லாஹ் சொல்கிறான், இந்த காஃபிர்கள் கேட்டாங்க, என்னப்பா மனிதனே அல்லாஹ் நபி அனுப்புகிறான், வானவரை நபி அனுப்ப சொல்லுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா, வானவர்கள் வாழ்ந்தால் உலகத்தில் வாழ்ந்தால் நான் வானவரை அனுப்ப போகிறேன், நான் மனுஷனை வந்து தூதரை அனுப்புறதா இருந்தால் வானவரையே அனுப்புனா கூட அவனை மனுஷனை மாற்றி தான் நான் அனுப்புவேன் நல்லா சொல்கிறான். முன்னாடி ஏற்பட்ட குழப்பம் உனக்கு திருப்பியும் ஏற்படுமே அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ தூதராக அனுப்புறதுக்கே, வழிகாட்டுதலுக்கு அனுப்புறதுக்கே அல்லாஹ் யார் அனுப்பலை, வானவரை அனுப்பலை. அல்லாஹ் வானவரை அனுப்புவதாக இருந்தால் கூட நான் மனிதனை மாற்றி தான் அனுப்புவேன்றான். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹாரூத் மாரூத் வானவர்களாகவே வந்தாங்களாம், வந்து சூனியத்தை குஃப்ரை கற்றுக் கொடுத்துட்டு போனாங்களாம் இப்படி நம்ப சொல்கிறாங்க. இதுக்கு இவரை பதில் கொடுத்துட்டார் ரெண்டு அறிஞர். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இந்த குஃப்ரு ஷிர்க் வந்து பரவுவதற்கு இவர்களுடைய பிரச்சாரம் எப்படி காரணமாக இருக்கிறதுக்காக ஒரு ஆதாரமாக அதை எடுத்து காட்டுறேன். இதில் ஒருபோதும் வானவர்கள் என்ன செய்யலை, சூனியத்தை இந்த ஷிர்கான காரியத்தை கற்றுக் கொடுக்கவே இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம், மூசா நபியுடைய காலத்தில் நடந்த விஷயம் இருக்குல்ல, இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணுங்க. நம்ம சொல்கிறோம் குரானில் வந்து சூனியத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள்லாம் பொய்க்கு பித்தராட்டத்துக்கு ஏமாற்று வேலைக்கு தான் குரானில் சூனியன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த புகாரியில் வரக்கூடிய இந்த ரசூல்லாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினதை வரத இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, அதை தவிர அதில் தான் உடல் பாதிப்பு மன பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தின மாதிரி வருது. குரானில் எங்கேயுமே என்ன வரல, பாதிப்பு ஏற்படுத்தினதுக்கு சூனியன்ற வார்த்தை வரல. அல்லாஹ் பேசின மாதிரி காஃபிர்கள் பேசும்பொழுது வருது, அது சக்தி இருக்குது ஆற்றல் அவன் சொல்ல தானே செய்வான். அவன் சிலைக்கு கூட சொன்னானே, சிலைக்கு சக்தி இருக்குன்னு சொன்னானே அவன், அது அல்லாஹ் அவங்க சொல்கிறது எடுத்து சொல்கிறது வேற. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, நபிமார்கள் சொல்லக்கூடிய இடங்கள்லாம் சொன்னதை பார்த்தீங்கன்னு வைங்க, சூனியத்துக்கு ஆற்றல் கிடையாது, சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான், சூனியம் ஏமாத்து வேலை, சூனியம் பித்தலாட்டம் என்ற பதம் தான் குரானில் வருது. உதுக்கு உதாரணமாக மூசா நபி காலத்தில் நடந்த சம்பவம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை ஒரு ஒப்பிட்டு சொல்கிறேன் பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சூனியக்காரர்களுடைய போட்டியில் வந்து நிற்கிறார். இப்போ ஃபிரௌன் வந்து பெரிய பெரிய சூனியக்காரர்கள் அழைச்சி வந்து நிற்கிறான், பெரிய பெரிய சூழ்ச்சிகளை செய்து அங்கே ஒன்று கூட்டப்பட்டு நிற்கிறார்கள். இப்போ நீங்கள் போடுறீங்களா நான் போடட்டுமான்னு வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்களே போடுங்கன்றார். அவங்க போடுறாங்க, கைத்தடிகளை போடுறாங்க, கயிறுகளை போடுறாங்க, அது சீறுவது போல தோற்றம் அளிக்குது. அவங்க செய்யக்கூடிய அந்த சூனியத்தினால அந்த கயிறு கைத்தடி போட்டாங்கல்ல, அது என்ன ஆகுதுங்க, ஒரு தோற்றம் போலி தோற்றம் ஏற்படுத்துது, வித்தையை காட்டுறாங்க, மேஜிக் செய்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமே பயந்துட்டாங்க. ஃபௌஜஸ ஃபி நஃப்ஸிஹி ஹீஃபத மூசா, மூசாவே உள்ளத்தில் பயத்தை உணர்ந்தார்னு எல்லாம் சொல்கிறான். அப்போது இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், ஃபஸ்தர் ஹபூஹும், அவர்கள் மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தினார்கள் எல்லாம் சொல்கிறான். அவ்வளோ பெரிய சூனியத்தை கொண்டு வந்தாங்க, கயிறுகளை போட்டாங்க, கைத்தடிகளை போட்டாங்க, சஹரு ஆயுனாஸ் மக்களுடைய கண்களை எல்லாம் வயப்படுத்தினார்கள் நல்லா சொல்கிறான். இந்த குரானில் ஆறாவில் ஏழாவது அத்தியாயம் 105-120 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஷோராவில் 40-52 வரைக்கும் எல்லாம் சொல்கிறான். சரியா, யூனுஸில் 52-79 வரைக்கும் எல்லாம் சொல்கிறான். தாஹாவில் 65-69 வரைக்கும் எல்லாம் இத்தனை இடத்துல இதை விரிவாக சொல்கிறான். ரெண்டு பேருக்கு நடந்த போட்டி, அவங்க கயிறுகளை கைத்தடிகளை போட்டது, அதுக்கப்புறம் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு லா தகஃப் வயப்படாத மூசாவே கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை போடுன்னு சொல்கிறான், போடுறார், அது உண்மையான பாம்பாக மாறுகிறது, அது போலி தோற்றமாக இருக்கக்கூடிய அந்த வித்தையை அது விழுங்கி விடுகிறது. இது அல்லாஹ் ரப்புல் என்ன செய்கிறான், பல வார்த்தையை சொல்கிறான். அதாவது அல்கி மாஃபி யமீனிக்க தல்கஃபு மாசனவு, மூசாவே உன் வலது கரத்தில் இருப்பதை போடுவீராக, அவர்கள் செய்ததை இது விழுங்கிவிடும், இன்னமா சனவு கைது சாகிரின், இது சூனியக்காரர்களுடைய சூழ்ச்சி தான், அது கயிறு கைத்தடியை வந்து போலி தோற்றத்தை ஏற்படுத்துகிறான், அது சூழ்ச்சி. வலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அதா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான் என்று இப்படிலாம் நல்லா சொல்கிறாங்க. இது இவர்கள் செய்யக்கூடிய எல்லாம் பாத்தில், இதெல்லாம் ஹக்குக்கு முன்னாடி நிற்காது இப்படி எல்லாம் சொல்கிறானா. அப்போ குரானில் சூனியம் என்ற பதம், சூனியக்காரர்கள் என்ற பதம், இந்த சூனியம் என்ற இதையெல்லாம் மேஜிக்கு ஏமாற்று வேலை, உண்மை இல்லை, பொய் தோற்றம், சூழ்ச்சியானது இப்படி எல்லாம் சொல்கிறான். இதை ஹக்குக்கு முன்னாடி நிற்க முடியல, அது கூட அதை உண்மையான பாம்பு விழுங்கிடுச்சுன்றான். இல்ல நமக்கு மறுப்பு கொடுக்குறோம், இவங்க வர்றாங்க இப்போ யார், இந்த செலஃபு குரூப் இருக்காங்களா இல்லையா, சூனிய குரூப்பு, இவங்க வந்து இதே சூனியத்துக்கு பாதிப்புன்றது ஆதாரம், சூனியக்காரங்க வந்தாங்கல்ல அந்த சூனியத்துக்கு சக்தி இருக்குது அப்படின்னு வந்தாங்க.
நம்ம இவரே பதில் கொடுத்துறாரு அதுக்கு. அது பாருங்க நீங்க, இவர் சவால் விடுறாரு, அவரே பதில் கொடுப்பாரு. இன்னொரு செய்தி வரும், அதாவது ஹிஜ்ரத் போகக்கூடிய ஆரம்ப நேரத்தில் யூதர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நாங்க உங்களுக்கு முஸ்லீம்கள் ஆகிய உங்களுக்கு நாங்க சூனியம் வச்சிட்டோம், இதுக்கு மேல குழந்தை பிறக்காது என்று அந்த சூனியக்காரங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அங்க அஸ்மார் அலி அவங்களுடைய குடும்பத்தில் அப்துல்லா பின் ஜுபேர் என்ற அவர் பிறப்பாரு. அப்போ இந்த செய்தி வருதுல, அது சூனியம் இல்லைன்றது தான் ஆதாரம். அது அவன் சூனியம் வச்சேன்னு சொல்றான் அவன், அது குழந்தை பிறந்துச்சுன்றது ஆதாரம், சூனியம் இல்லைன்றது அது ஆதாரமா நிற்கும். இது அவர் சொல்றாரு. அப்போ அந்த யூதர்களுடைய நம்பிக்கை பாத்தீங்களா, குழந்தை வைக்க கூடாத அளவுக்கு சூனிய சக்தி அப்படி பேசிட்டு வர்றாரு. அது அதுதான் தொடர்ச்சி பாருங்க. பாம்பாக தோற்றம் பெற வைக்கக்கூடிய ஆற்றல் தான் சூனியம் என்ற, ஒருவர் உயரமானவரை கட்டையாக காட்டக்கூடிய அந்த ஆற்றல் தான் சூனியம், ஒருவருடைய அதாவது ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணாக காட்டக்கூடிய ஆற்றல் தான் சூனியம். கணவன் மனைவியில் பிரிக்கிறதுக்கு விளங்கிதா, ஒன்றை இன்னொரு வடிவத்தில் காட்டுறது. உண்மையில் அப்படி மாறல, உண்மையிலேயே அப்படி மாறினா உலகமே தீர்ப்பு சொல்லிடும், பிரச்சனை இல்லை என்று விளங்கிட்டா, அவர் தானே அப்பா அப்படின்னு சொல்லிடும். அப்படித்தானே மாறி ஒரு ஆள் நடந்த பிறவு ஒரு அரை மணி தேர்தல் பிறகு இவர் தான் கன்ஃபார்ம் ஆகினா தான் பிரச்சனை உலகத்தில், அப்படி இன்னொன்றாவே மாறிவிட்டா பிரச்சனையே இல்லை. அப்போ உலகத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே, சிஹ்ரு தஹ்யீல், ஒன்றை ஒன்று போன்று காட்டுதல் தான் என்னது பிரச்சனை. இதை மூசா அலை இஸ்லாத்துடைய அந்த சூனியத்தில் என்ன செஞ்சது, அது நடந்ததுன்றதை பார்க்குறோம். இதை இப்போ இன்றைக்கு மெஜிக் என்று சொல்லக்கூடியவர்கள், இது வந்து என்னது வித்தை என்று சொல்லக்கூடியவர்கள், எங்களோட கண் முன்னால் ஒரு சவால் போட்டு காட்டுங்க, கம்பையும் கயிறையும் பாம்பு மாதிரி நாலு மெஜிக்காரனை கூட்டிகிட்டு வந்து இது இருக்கிறான்னு சொல்கிறாங்க. இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்த வசனத்தில் உள்ள கருத்தை நம்புகிறார்கள், பாம்பு போன்று தோற்றம் ஏற்பட்டது என்கிறார்கள். காட்டுங்க பாம்பு போன்று தோற்றம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடின மாதிரி நாங்க என்ன செய்யணும், ஓடணும். இவர் சொல்றாரு அந்த மேஜிக் எல்லாம் கிடையாது, சூனிய பாதிப்புன்றாரு. அது நாம பதில் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அவரே கொடுத்துட்றாரு. இவர் ரெண்டு பேரும் சனஃபிங்க தான், ஒருத்தர் இது மேஜிக்ன்றாரு, இன்னொருத்தர் சொல்றாரு அது மேஜிக் இல்லைன்றாரு. அப்போ வந்து ஹக்கை மறைக்கிறாங்க, உண்மையிலே நல்லா தெரியுது அது மேஜிக் தான், அது கண்கட்டி வித்தை தான், அது ஏமாற்று வேலை தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த புகாரியில் உள்ள செய்தி எப்படியாவது நியாயப்படுத்தணும் என்பதற்காக இப்போ குரான்லேயே வருது, அப்போ என்ன செய்வீங்கன்றதுக்காக அப்படியாவது பொய் சொல்லக்கூடியவர்களாக என்ன செய்கிறாங்க. அதுக்கு இவரே மறுப்பு கொடுத்ததை நீங்கள் பார்க்குறீங்க, சரியா? ஆகையினால குரானில் இப்போ சொல்லப்படக்கூடிய எல்லா இடத்துலையுமே சிஹிர் சூன்யம் என்ற வார்த்தைக்கு பொய் பித்தலாட்டம் ஏமாத்து வேலை கண்கட்டி வித்தை அதில் உண்மை கிடையாது என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் ரப்பல் என்ன செய்கிறான் பல்வேறு இடத்துல பயன்படுத்துகிறான்.
கடைசி ஒரு கிளிப்பிங் மட்டும் போட்டு முடிச்சிடறேன். முடிச்சுகள் இருக்குல்ல, நஃபா சாத்தி ஃபில் உக்கதுன்னு வருது இல்லைங்க, அலக்ஸுராவில் முடிச்சுகள் ஊதக்கூடிய பெண்களுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுறேன்னு சொல்லி இதில் எந்த அளவுக்கு இவங்க விளையாடி இருக்காங்கன்னு பாருங்க. இந்த நபீது பின் ஆசம் என்பவன், இவன் சூனியம் செய்ததற்கு, இவன் தான் சூனியத்திற்குண்டான முதல் காரணம். ஆனால் இந்த சூனியத்தை முழுமையாக இவனுடைய கட்டளையின்படி செய்தது யார் என்றால் இவனுடைய சகோதரி. யார் செஞ்சது? யார் செஞ்சது? யார் செஞ்சது? லபீது பின் ஆசமுடைய சகோதரி. மதினாவிலே மிகப்பெரிய சூனியக்காரியாக அவள் இருந்தார். இப்ப இந்த லபீது பின் ஆசம் என்ற யகூதி தனது சூனியக்காரியான சகோதரியினுடைய உதவியை கொண்டுதான் அந்த சூனியத்தை செஞ்சான். இப்ப அறிவிப்புகள்ல லபீது பின் ஆசம் செய்தான், லபீது பின் ஆசம் செய்தான் என்று வருகிறது. என்ன, இவன் தான் அவளை ஏவியது, இவன் தான் அதற்குண்டான அடிப்படை காரணம். இவனும் ஒரு சூனியக்காரன், சூனியத்தை கற்றிருந்தவன். ஆனா யாருடைய துணை கொண்டும் முழுமையா, யாருடைய துணை கொண்டும் யார் முழுமையா அதில் ஈடுபடுறான்? அவனுடைய சகோதரி. என்னன்னா இது வந்து யூதன் செய்தாலும் அந்த யூதனை தூண்டியது ஒரு பொம்பளை தான், லபீது பின் ஆசமுடைய சகோதரி தான் தந்து தூண்டினான் தூண்டினாள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்ம நேரடி ஆதாரங்களை காட்ட முடியாது. ஏன் இந்த விளக்கத்தை, அந்த விளக்கம் சொல்லியிருக்காங்க, ஆனா அந்த விளக்கத்தை நம்ம ஏன் சொல்லலன்னு கேட்டா, இப்படி சொன்னா அதுக்கு ஆதாரம் காட்டணும். லபீது பின் ஆசமுடைய சகோதரி தான் தூண்டினாள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, அது வரலாற்று செய்திகள் இருக்கு, அதுக்கு வந்து சரியான சன்னது உள்ள எந்த ஒரு அதீச ஆதாரம் இல்லாதாலும் நம்ம சொல்லல. ஆனா அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம அதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு யூத ஒரு ஆம்பளை ஒரு லபீது பின் ஆசம் செஞ்சதுனால அதுக்கு பின்னாடி பொம்பளைகள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு யூதன் செஞ்சதுனால பின்னாடி பொம்பளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? பொம்பளை இருக்கலாம், ஒரு பெண் தூண்டியும் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த கருத்து நிராகரிக்க முடியாது. இதுதான் என்று நம்ம பர்டிகுலரா சொல்றதா தான் ப்ரூஃப் வேணும். அதனால ப்ரூஃப் இல்லாதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த விளக்கத்தை நம்ம சொல்லல. ஆனா யாருடைய துணை கொண்டும் முழுமையா, யாருடைய துணை கொண்டும் யார் முழுமையா அதுல ஈடுபடுறான்? அவனுடைய சகோதரி. இதுதான் என்று நம்ம பர்டிகுலரா சொல்றதா தான் ப்ரூஃப் வேணும். அதனால ப்ரூஃப் இல்லாதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த விளக்கத்தை நம்ம சொல்லல. இதுதான் என்று நம்ம பர்டிகுலரா சொல்றதா தான் ப்ரூஃப் வேணும். அதனால ப்ரூஃப் இல்லாதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த விளக்கத்தை நம்ம சொல்லல. ஆனா யாருடைய துணை கொண்டும் முழுமையா, யாருடைய துணை கொண்டும் யார் முழுமையா அதுல ஈடுபடுறான்? அவனுடைய சகோதரி. இதுதான் என்று நம்ம பர்டிகுலரா சொல்றதா தான் ப்ரூஃப் வேணும். அதனால ப்ரூஃப் இல்லாதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த விளக்கத்தை நம்ம சொல்லல. அதாவதுங்க, இவர் வந்து ஆதாரமாக அடிச்சு விடுறாரு, அவர் அதுக்கு முட்டு கொடுக்குறாப்புல. நல்லா கவனிச்சிங்களா, நஃபா சாத்து ஃபில் உக்காதுக்கு வந்து எந்த விதமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வந்து கிடையாது. அதுக்கு இருக்கக்கூடிய ஹதீஸ் முன்னாடி உங்களுக்கு சொல்லப்பட்டுருச்சு. மூணு முடிச்சுகள் ஷைத்தான் தலைமாட்டில் வந்து போடுறான். முதல் முடிச்சு ஃபஜருக்கு எழுந்திரிச்ச உடனே என்ன செய்யுது, தொழுகைக்கு எழுந்திரோடனே அவிழ்ந்து விடுகிறது. ரெண்டாவது ஒழு செய்த உடனே அவிழ்ந்து விடுகிறது. தொழுத உடனே மூன்றாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. இந்த ஷைத்தான் என்ற பதம் தான் இங்கே பெண்பாலாக சொல்லப்பட்டிருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். ஹதீஸாக ஒன்றே ஒன்று தான் அது ஆதாரபூர்வமாக வருது, வேறு எதுவுமே அதுக்கு விளக்கம் வரல. ஷைத்தான்கள் தலையில் மூணு முடிச்சு போகிறான்னு வருது பாருங்க, இது மட்டும்தான் இந்த வசனத்துக்குண்டான நெருக்கமான விளக்கம் தவிர வேறு எதுவுமே சஹிஹான சனதுகளே கிடையாது. இவர் சனதே இல்லாமல் எங்கேயோ ஒன்று தூக்கிட்டு வந்திருக்காப்புல, எங்கேயோ ஒரு அடாசில் கிடந்ததை தட்டி தூசி தட்டி எடுத்துன்னு வந்து இதை பேசுகிறாப்புல. இவர் அது என்ன செய்யணும், சஹிஹான சனது இல்லைன்னு சொன்னார்ல, அதில் நிற்கணுமா இல்லையா? ஆதாரம் இல்லை இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னா நிற்கணும்ல, ஆதாரம் இல்லை தான், ஆனால் அப்படி சொல்கிற தவறுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்படின்றார். அப்படின்னா இப்படியும் சொல்லுங்கள், அந்த அல்லாஹ்வும் அல்லிபை நவுமான்னு ஓதும்போது யூசுப் ஜுலேஹா வாழ்ந்த மாதிரி இந்த கணவன் மனைவியை வாழவைன்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு ஆதாரம் இல்லை தான், அந்த கருத்து நல்லது இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல சொல்லுங்களை பார்க்கலாம். சொல்லுவீங்களா நீங்கள்? அதே மாதிரி இப்னு கசீர் போன்ற தஃப்சீர் நோட்களில் வளர்ப்பு மகன் சையீதுடைய மனைவி இருக்காங்கல்ல, யார், ஜைனப் ரஜியல்லாஹு அன்ஹா, அவங்கள எப்படி திருமணம் பண்ணாங்கன்னு ஆபாசமாக எழுதி வச்சுருக்காங்க தஃப்சீரில். அது ஆதாரம் இல்லை தான், அந்த ஆபாசம் உண்மைன்னு நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுவீங்களா நீங்கள்? அப்போ சங்கிலி தொடரே இல்லாத ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியுது, சஹியான சனதே இல்லைன்னு தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சூனியத்துக்கு தான் அந்த ஃபலக் சூரா இறங்கிச்சு, நாசு சூரா அதுக்கு தான் இறங்கிச்சுன்னு வரக்கூடிய எல்லா செய்திகள்லையுமே சங்கிலி தொடர அறுபட்ட செய்தி, ஆதாரபூர்வமானது கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஆத்தென்டிக்கான ரெக்கார்டே கிடையாத ஒரு விஷயத்துக்கு அவங்க லபீத் பின் ஆசமுடைய சகோதரி தான் சூனிய வச்சாங்கன்னு சொல்லி இவர் ஆதாரம் இல்லாமல் இவர் அடிச்சு விடுறது, அதுக்கு ஆதாரம் இல்லைனாலும் ஏற்றுக்கறலான் இவர். இந்த மாதிரி ஆட்கள் தான் என்ன செய்கிறாங்க, ஃபலக்கு சூறாவில் ஆதாரம் இருக்கான், எதுக்கு
சூனியம் வைக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது என்று இப்படி பேசிக்கொள்ளக்கூடியவர்களாக இப்படி பல்வேறு மாறுபட்ட வழிகேடான கருத்துக்கள். சரியா, கடைசியாக ஒரு கிளிப்பிங் போட்டு முடிச்சிடுறேன். இதில் என்னென்னா, இது பாருங்கள், அந்த மௌலூத ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்ற பெயரில் படிப்பது கூடுமா? கூடாது, அது ஒரு வழிகேடு. ஆனால் மௌலூதை அவர் படிக்கிற காரணத்தினால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவாரா? வெளியே இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டார். இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற ஒரு பித்அத் கிடையாது, அது யாருமே அப்படி சொல்லல உலமாக்கல்ல. எனவே மௌலூத் ஓதுகிற ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தொழலாம். சில ஊர்கள் இருக்கின்றன, அந்த ஊர்களில் இவர்களை தவிர வேறு இமாம்களே இல்லை. அப்படியான நேரத்தில் பாருங்கள், இவருடைய பித்அத் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற பித்அத்தா, அல்லது இப்படியான பாவமாக அமையக்கூடிய பித்அத்தான்னு பாருங்கள். பாவமான பித்அத் என்று சொன்னால் அவருக்கு பின்னால் நின்று தொழுங்க. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பித்அத் என்று சொன்னால் அவரை விட்டு ஒதுங்குங்கள். வல்லாஹு தஆலா அலம். மௌலூது அப்படின்றது இஸ்லாத்தை வெளியேற்றாத பித்அத் தான். உலகத்திலேயே ஒரு சிறந்த கருத்து சொல்லியிருக்காப்ல. எப்படி சொல்லணும்? அதாவது மௌலூது தெளிவாக ஷிர்க் என்று தெரிந்து ஓதக்கூடியவர்கள் அவங்க ஷிர்கில் இருக்காங்க, அது குறைஞ்சபட்சம் சொல்லணுமா இல்லையா? ஒருத்தன் வந்து தெரியாமல் ஓதுறான்னு சொன்னால் கூட அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். அறியாமல் ஓதுறாங்க, தெரியாமல் ஓதுறான், அவன் எப்படிங்க நம்ம முஷ்ரிக்குன்னு சொல்கிறதுனா வேறு விஷயம். எல்லாத்தையும் பொதுவாக சொல்கிறாப்புலையே. மௌலூது ஓதக்கூடிய நபர்களை குறித்து பதில் சொல்கிறாப்புல, மௌலூது ஓதக்கூடிய நபர்களை இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்கன்னு சொல்ல முடியாதான். அப்போ உங்கள் பார்வையில் ஜமாலியை கூட சொல்ல முடியாதே. அவர் மௌலூது ஓதுறாரா இல்லையா? தெரிஞ்சே ஓதுறாரு. அவர் நிலைநாட்டுறாரு. ரசூலுல்லாஹ் மதைவரணியான உண்டுன்னு நிலைநாட்டி பேசுகிறாரு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்மளை பார்த்து இவங்க விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படி நம்ம பார்த்து தேவையில்லாமல் இவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உதாரணமாக மக்கா இமாம் பின்னாடி தொழுவீங்களா, அவங்கள சூனியத்தை நம்புகிறாங்களே அப்படின்னு இவங்களே ஒரு கேள்வி எழுப்பி இவங்களே நம்மக்கிட்ட பதில் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஷிர்க்னா ஷிர்க்கு தானே சொல்ல போகிறோம். நம்ம மறைச்சா சொல்ல போகிறோம். எத்தனை பேர் எதிரானாலும் ஷிர்க்கை ஷிர்க்கு தானே சொல்லுவோம். சூனியத்தினுடைய அடிப்படையை நான் இவ்வளோ உங்களை விளக்கி இருக்கிறேன். குர்ஆனில் ஹதீஸில் அது ஷிர்க்குன்னு சொல்லப்படுது. ஒருத்தனுக்கு ஆற்றல் இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு சீப்பு மூலமாக, ஒரு முடி மூலமாக, ஒரு பேரிச்ச பாலை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரம் மூலமாக, கட்டளை மூலமாக ரசூலுல்லாஹ் பாதிப்பு ஏற்படுத்தினதாக நம்ப சொன்னால் அது ஷிர்க் தான். அதில் நம்ம பின்வாங்கலாம் மாட்டோம். அப்படி இதை வந்து ஒருத்தன் தெளிவாக விளங்கி அவன் வந்து நான் இப்படி தான் நம்புவேண்டா, ஷிர்க் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் கூட தான் நம்புவேன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் மேலே தொழ மாட்டோம் தான். ஒருத்தன் அறியாமல் இல்லை தெரியாமல் ஏதோ ஒரு சூனியன்னா விளங்காமல் ஒருத்தன் நம்பிட்டுருக்கான்னு சொன்னால் அவனுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஷிர்க் ஃபத்வா, முஷ்ரிக் ஃபத்வா கொடுக்க மாட்டோம். இதான அடிப்படை. இப்போ நீங்கள் இப்போ ரெண்டு விதமாக ஃபத்வா கொடுத்தீங்களா, உங்களுக்கு இந்த கேள்வி வருமா? என்னை பார்த்து நீங்கள் கேட்டிங்கள கேள்வி, அதே கேள்வி உங்களை நோக்கி வருமா? இப்போ என்ன கேள்வி வரும்? நீங்கள் வந்து தொழக்கூடிய பள்ளிவாசலில் இவர் அதை நம்பிக்கையில் இருக்காரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று உங்ககிட்ட இப்போ வருமே. அதனால் இல்லாத ஒரு விஷயத்தை என்ன செய்யக்கூடாது? திசை திருப்பி தவறாக மக்கள் மத்தியில் சொல்லக்கூடாது. அதனால் ஷிர்க்னு ஒருத்தன் வாத்திட்டா அவன் ஷிர்க் முஷ்ரிக்கில் தான் இருக்கான்றதை நம்ம பின்வாங்க போகிறது கிடையாது. அவன் மக்காவுலேயே இமாமா இருந்தாலும் சரி தான் அவன் பின்னாடி முஷிரிக்குன்னு தெளிவாக அவன் அறிவிச்சிட்ட பிறகு தான் இப்படி தான் அல்லாவை ஷிர்க் வைத்த நிலையில் தான் நம்புவேன் அவன் டிக்ளேர் பண்ண பிறகு நம்ம தொழ மாட்டோம் தான். அவன் யாரனா இருக்கட்டும், அதான் நம்ம குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. அந்த அளவுக்கு அவங்க நம்புவாங்களா நமக்கு தெரியல. சூனியன் புகாரில் ஹதீஸ் இருக்குன்னு ஒருத்தன் நம்பிட்டு போகிறாங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு ஷிர்க்குன்னு புரிய வைத்து அதற்கு பிறகு அவர்கள் மறுப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு அதை என்ன சொல்ல போகிறோம்? அவன் என்ன செய்கிறாங்க? விதண்டாவாதம் செய்கிறாங்க. உண்மையை ஏற்க மனசு இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த மாதிரி விதண்டாவாதம் செய்யக்கூடியதை பார்க்குறோம். ஆக குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்ட கடைசியாக ஒன்றன் ஹதீஸ்களை சொல்லி முடித்துக்கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத்தை, சொர்க்கத்தில் யார் நுழைய மாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது, மூமினுன் பி சிஹிரின், சூரியத்தை உண்மை என்று நம்புவோன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான்னு சொன்னாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கக்கூடிய ஃபஜர் நேரத்தில் சொன்னாங்க, நேற்று இரவு பெய்த மழையில் சில பேர் காஃபிரானார்கள் சொன்னாங்க. யார் காஃபிரானாங்கன்னு சொல்லும் பொழுது, மூமினுன் பில் கௌகப், நட்சத்திரத்தை ஈமான் கொண்டவங்க காஃபிரானாங்கன்னு சொன்னாங்க. நட்சத்திரத்தை ஈமான் கொள்றதுனா என்ன? நட்சத்திரத்துக்கு மழை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. அதுக்கு மழை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதாக நம்பினாங்கல்ல, அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, காஃபிர் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி சூனியத்துக்கு மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் கிடையாது. அப்படி நம்பக்கூடியவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க, அவங்க சொர்க்கம் நுழைய முடியாது. லா யதுகுலுல் ஜன்னத்தை மூமினுன் பிசிஹர், சூரியத்தை உண்மை என்று நம்புவான் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். ஹதீஸ் இருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கு. ஜோசியக்காரன் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மன் அதா அர்ராஃபன் ஃபஸஅலஹு அன் ஷையின் லம் துக்பல் லஹு ஸலாத்துன் அர்பயீன லைலா, யார் ஒருவன் சோதிடக்காரன் இடத்துல சென்று அவனிடத்தில் ஏதாவது ஒன்றை கேட்டால்
அவனுடைய 40 நாளுடைய தொழுகை ஏற்கப்படாதுன்னு சொன்னாங்க. கேட்டாலே நீங்க சொல்றீங்களே இந்த நம்பிங்க நம்புங்க, பாதிப்பேற்பட்டா நம்புங்க, ஜுரம் வந்தால் இந்த நம்புங்க, வாந்தியில் துர்நாற்ற வாந்தி வந்துச்சுன்னா சொன்னார்ல அவர், துர்நாற்ற வாந்தி வந்துச்சுன்னா என்ன நம்புங்க, சூனியன் நம்புங்க, அறிந்த உலமாக்கள் அனுபவபூர்வமான உலமாக்கள் இடத்துல கேட்டு நம்புங்க. நீங்களே அதெல்லாம் நம்புறது தூய்மையான ஈமான் அது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாப் மின் கபுலி அன் நப்ரஹா இன்ன தாலிக அலல்லாஹி யசீர். அதாவது உங்கள் இடத்தில் வரக்கூடிய எந்த துன்பமாக இருந்தாலும், அது பூமியில் வரக்கூடிய துன்பமாக இருந்தாலும், உங்கள் உடலில் வரக்கூடிய துன்பமாக இருந்தாலும் செய்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அது வருவதற்கு முன்பாகவே, அது உருவாகுவதற்கு முன்பாகவே தெளிவான புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டான். அல்லாஹ்வுக்கு இது ரொம்ப லேசானதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி தான் நடந்து கொண்டிருக்கு எல்லாமே, நன்மை தீமை எல்லாமே அப்படி நம்பர் தான் தௌஹீது. குல்லை யுசீபனா இல்லாமா கதவல்லாஹுலனா, அல்லாஹ் எங்களுக்கு என்ன முசீபத்தை எழுதி வைத்திருக்கிறானோ, அல்லாஹ் என்ன எங்களுக்கு துன்பத்தை பாதிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ, அதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு அணுகாது என்ற தூய்மையான தௌஹீதை நம்ம நம்பணும். எந்த ஒரு படைப்பையும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற ஷிர்கான நம்பிக்கைகள் நாம் வைத்து விடக்கூடாது என்ற விஷயத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாக்ரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.